So, அனைவருக்கும் வணக்கம். The last session ஞானமுகாம் 4 க்கு feedback session. அது இந்த இந்த முகாம் பற்றிய உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக், பர்டிகுலர்லி நெகட்டிவ் ஃபீட்பேக் எங்களுக்கு வேண்டி இருக்கு. ஏன்னா அது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். என்ன பண்ணலாம், எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஐடியாஸ் இப்போ இல்லாட்டும் எப்போனாலும் எங்களுக்கு சொல்லலாம். எந்த வகையில் நாங்கள் வந்து இதை உலகளவில் பரப்பி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்களையும் கொடுங்க. வாங்க, பேச விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ். நீங்கள் தான் மெயின், எல்லாருமே வாங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நீங்க ரொம்ப பெருசா கொடுக்கணும்னு இல்லை, உங்களுடைய மனசுல பட்டதை நீங்க ஒரு இரு வார்த்தைகள் நீங்க பேசலாம். அதனால அவசியம் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுங்க, வாங்க, வெல்கம். சக்திவேல், வாங்க சக்திவேல், எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சில இருந்து பேசுறேங்க. வாங்க பேசுங்க. வணக்கங்க, திருச்சில இருந்து பேசுறீங்க. இதுவரைக்கும் ரமண மகரிஷியோட வாழ்வியல் முறைகள், திருவண்ணாமலை ரமணாசிரமம், இதுக்கெல்லாம் நம்ம வந்து படிக்கிற காலத்துல இருந்தே போயிட்டு வந்திருக்கீங்க. அவங்க ரமண மகரிஷி வந்து கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க. உரித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல், சும்மா இரு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அவங்க புத்தகம் மூலியமா நாங்க படிச்சிருந்திருக்கேன். ஆனா வந்து இப்போ ஐயா சொல்லி கொடுத்தது மூலியமா தான், அப்போ வந்து ஏதோ நம்ம ஏதோ செஞ்சு போய் அந்த இடத்த அடையணும், தியானம் எல்லாம் பண்ணணும், அப்பதான் எண்ணங்கள்லாம் போய் ஒரு இடத்துல ஒடுங்கும், ஒடுங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுல இருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிற விஷயமா தான் அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்த இப்ப ஐயா வந்து சும்மா இருத்தல் அப்படிங்கறது நம்ம எண்ணங்களோட எந்த விதமான போராட்டங்களும் செய்யாம அதை பாட்டுக்கு நம்ம அமைதியா இருக்கிறது, அதை கண்டுக்காம இருக்கிறது, அதோட எதிர்வினை ஆற்றாம இருக்கிறது அப்படிங்கறத இப்போ ரமண மகரிஷிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இப்ப ஐயாவோட நேரடியாக நாங்க பேசி நாங்க தெரிஞ்சுக்கிறது, உங்களை போன்ற ஆசிரியர்களிடமும் நாங்க கற்றுக்கொண்டதுனால அந்த அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் பெற்றதுக்கு உங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சொல்றேன் ஐயா. அதுக்கு ஆர்மே செய்த பவத் மிஷனுக்கும் நன்றி சொல்றேன். சாலை சிவசக்தி, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேங்க. வேலூர்ல எங்களுக்கு வந்து அக்குகில திருக்குமார் அண்ணா அவர்கள் தான் முதல்ல என்னோட ஹஸ்பண்ட் போன் பண்ணி ஒரு செஷன் ஒண்ணு நடக்குது, நீங்க ரெண்டு பேருமே வீட்டுல இருக்கீங்க கொஞ்சம் கேளுங்க, இது ஆன்மீகம் பத்தி இல்ல, ஏன்னா நாங்க மெய்வழி சாலையில வந்து அதனுடைய ஒரு தனி பாத்துல இருக்கோம், அதனால அந்த ஆன்மீகம் பத்தி எல்லாம் இல்ல, ஒரு மனசை பற்றி ஒரு புரிதல் இருக்கு, அதை நீங்க கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா என்கிட்ட போன் பண்ணல, அவங்களே போன் பண்ணி அவர்கிட்ட பேசினதால ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் டே அவங்க ஜாயின் பண்ணிட்டு அனுப்பி விட்டாங்க, நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். இப்ப முதல்ல வந்து நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்கு ஹீலர் பயிற்சி பெற்றிருக்கேன். அப்ப வந்து உமர் ஐயா பேசும்போது மனம் பற்றிய ஒரு ஆஃப் அடி ஒரு செஷன் இருந்துச்சு. அப்பவே வந்து இந்த தாட்ஸ், சிந்தனை, செயல் அப்படின்றதை பற்றியும் மகவத் ஐயா பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் எப்பவுமே அவர் யாரை பற்றி சொன்னாலும் உடனே ஒரு சர்ச் பண்ணி பாத்துக்கிறது கூகுள்ல யார் என்ன அப்படின்ட்டு, அப்புறம் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் பணியும் மேற்கொள்றதுனால என்னால அதுக்கப்புறம் அதுல இன்வால்மெண்டா எதுவும் புரிஞ்சுக்க முடியல. இப்ப நான் அன்எக்ஸ்பெக்டடா அவங்க லீவ்ல இருக்கீங்க, நீங்க இதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு செஷன் அட்டன் பண்ணதுனால நிறைய கோபம் வரும் எனக்கு. இப்போ கோபம் வரும்போது நானே நினைச்சுக்கிறது, கோபப்பட்டா கல்லீரல் பாதிக்கும்ன்றது நம்ம வந்து ஒரு அக்கீலரா இருந்து தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஏன் கோபத்துல இருந்து நம்மளால விடுபட முடியல, அதை பற்றி அப்புறம் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்போம், நம்மள மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்போம், வேலைக்கு எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும்னு நினைப்போம், அது அடுத்தவங்ககிட்ட இருந்து அது நமக்கு கிடைக்காதப்ப ஒரு அந்த எண்ணம் வந்து நம்மளுடைய இது வந்து கோபமா வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டா தூக்க வராது, யாருன்னா கடிஞ்சு பேசிட்டு ஸ்கூல்ல வந்து கெச்சமா இருக்கிறதுனால, ஏன்னா
டீச்சர்ஸ் யாருன்னா கோச்சுட்டேன்னா ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள்லாம் வரைக்குமே அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு லைட்டா ஒரு புன்முறுவல் பூக்குற வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மூணு நாள் செஷன்ல எனக்கு நேத்துக்கு ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் மனசுக்குள்ள, ஆனா யாருன்னா ஒருத்தர் அதை கேட்டுட்டே இருப்பாங்க. எங்க அக்குஹீலர் இதுலயே கூட எங்க செஷன்ல கூட நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்ப உமர் சாரே சொல்லுவாரு, நீங்க என்ன நினைக்கிறோங்க அதை அடுத்தவங்க கேட்டுருவாங்க, அதனால உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் அந்த வாய்ப்பே இல்லாமலே போயிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. எனக்கு உண்மையிலே இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, இந்த இனிமே எப்படி நம்ம இருக்கணும், நம்ம கிட்ட எதுவும் இல்லை, அந்த மனம் என்பதை கட்டுப்படுத்த நம்ம தேவையில்லை, அது தானா தோன்றி மறையக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நீங்க எதுவும் மதிப்பளிக்க வேண்டாம். இனி அதை வந்து நீங்க உங்களுடைய புற செயல்களால எப்படி நீங்க கொண்டு போகணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலதான் இருக்கணும்ன்றத ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுட்டு இனி வரும் காலம் கண்டிப்பா எனக்கு பயனுள்ளதா இருக்கும், என்னுடைய மாணவர்களுக்கும். நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த புத்தகங்களை நானும் யார் மூலமாக தொடர்பு கொண்டு புத்தகங்களை கொஞ்சம் வர வச்சு எங்க பிள்ளைங்களுக்கும், ஏன்னா அந்த 6-8 பீரியட் வந்து மிடில் ஸ்கூல் எச்சமாக்க அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்துல இருக்கிறாங்க. இங்க இருந்து போகும்பொழுது அவங்க 9th போகும்பொழுது அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அதுக்கு உண்டான ஒரு இது எடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள எனக்கு ஆர்வம் இருக்கு, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு. நன்றி. நெக்ஸ்ட் ரவி. ரவி வாங்க நீங்க. ரவி பேசுங்க. ஐயா வணக்கம். நானும் வேலூர்ல இருந்து தான் பேசுறேன். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓகே குமார் தான் வந்து இந்த இதை வந்து ஒரு 2 முன்னாடி எனக்கு வந்து இத கொடுத்தார். ஆக்சுவலா ஒரு புக்கு நீங்க படிங்க. பிகாஸ் நான் வந்து இந்த லைன்ல ரொம்ப நாள் உங்களை மாதிரி நானும் வந்து தேடல இருந்தவன். நடுவுல வர்றது எனக்கு ஒரு வாய்ப்புனா ஒரு பண்ணிக்கீங்க. இந்த தேடல்ல இருக்கும் போது எனக்கு ஒரு ஒரு நடுவுல ஒரு தோன்றல், நீ எங்க போய் தேடினாலும் கிடைக்காதடா, நான் உன்னிடத்துல இருக்கிறேன், என்னை பார் முதல்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றுச்சு. அப்போ ஓகே அதோட இந்த இந்த தேடுதல் எல்லாம் நான் விட்டுட்டேன். ஆக்சுவலா ஐ ஸ்டாப் எவ்ரிதிங், இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு நான் ஒரு எந்த இலக்கும் இல்லாமதான் இருந்தேன். நான் பட்டுட்டு என் வேலை செய்வேன், பட் இந்த இந்த எஃபெக்ட் எல்லாம் எனக்கு இல்லாமதான் இருந்துச்சு, மனத்தோட எஃபெக்டோ இது வந்து. பட் எங்க வீட்லயே கூட சொல்லுவாங்க, இது நீங்கன்னா இப்படி இருக்கீங்க, நீங்கன்னா ஞானி ஆயிட்டீங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையிலே இந்த இது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அதை உணரத்துக்கு இந்த தூண்டுதல். திஸ் வாஸ் அ வெரி குட் இந்த 3 ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் கிளாஸ், அ வண்டர்ஃபுல் புரிதல். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போய் சேரணும், நீங்க நினைக்கிற மாதிரி திஸ் வில் கோ, திஸ் வில் ரீச், எல்லாருமே வந்து என்லைட்டன் ஆயாச்சுன்னா தென் நம்ம சமுதாயம் வந்து நல்லபடியா இருக்கும்ன்றதுக்கான இது ஒரு ஆதாரம். அதனால இது கண்டிப்பா வந்து இட் ஹஸ் கிவன் மீ அ ஃபுல் பிளட்ஜ் அண்டர்ஸ்டாண்டிங் நவ். ஓகே நீங்க சொல்லலாம் சொல்லலாம் எல்லாருமே ஞானிதான், எஸ் நானும் ஞானிதான் அப்படின்னு நான் உணர்ந்து இந்த பதிவை நான் எல்லாருக்கும் சேரணுன்றத ஒரு மகிழ்ச்சியில ஐ எம் doing this, but I will continue in this. Thank you. Neenga sonna mari okay, if possible I will join with you somewhere and I will also continue this and let me try now because idu varaikum na endha practice pannala, now I will start doing it. Okay, practice panna vendi avasiyam illa neenga sollirukinga, automatically it has formed my path like that, so this has enlightened me. Ayyaoda pesu was very wonderful and avaroda என்ன சொல்றது அந்த ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா 2 பேசுறாரு, ஜஸ்ட் லைக் தட் இட் வாஸ் ஃப்ளோயிங் அண்ட் அது அது கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுள்ள ஒரு அந்த தாக்கம் எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்குது.
But I will see that it is getting continued. Thank you very much, sir, for the thank you, Mr. Ravi. Wait pandravangala Shastri, na ungala unmute panirken. Vaanga Shastri. Yeah, vanakkam. Vanakkam, vanakkam, vaanga. நானு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா ஒரு மீட்டிங் போயிருந்தேன் ஐயா. அப்பதான் அவரு ரெஃபர் பண்ணாரு, இவங்க புக்கு நல்லா இருக்கும், இவங்களுடைய ஞானத்தை பத்தினா இவரு ஐயாவுடைய புக்கை பாருங்க அப்படின்னாங்க. பட் புக்கை வாங்கி வச்சதோட சரி, அதுக்கப்புறம் பல ஆனா ஹீலர் பாஸ்கர் அவங்களுடைய தொடர்புகள்லாம் இருந்தது. அப்புறம் இந்த அக்கு உமர் ஃபாருக் சார் இருக்காருங்களா, அவருடைய தொடர்புகள்லாம் கொஞ்சம் வந்தது. இப்போதான் லாஸ்ட் வீக் தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னாங்க, நான் அதில் ஜாயின் பார்த்தேன். நான் இவர் ரியாஸ் அவர் கூட கொஞ்சம் பார்த்துருந்தேன் லாஸ்ட் வீக். அப்புறம் ரெஃபர் பண்ணுறேன், இப்போ இந்த வாரமும் நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்த விட உங்களுடைய நட்பு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இந்த மாதிரி மனுஷனா இப்போ இருக்காங்களா அப்படின்றது ஆச்சரியமாக ஒரு பயமாவே இருந்த எதிர்காலத்துல இப்பெல்லாம் இருப்பாங்களா அப்படின்றது பெரிய பலகீன. இந்த ஞானம் வந்தாலே இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாருக்குமே நல்ல விதமாயி சுமூத்தா எல்லாரும் வருவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இங்க புரிதல் ஒரு சைடு இருந்தாலும் சமுதாயம் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு இந்த மாதிரி மனிதர்கள் இன்பல் உருவாங்க. நீங்க அது உங்களுடைய நட்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அது இவ்வளவு நாளா இருந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு இவ்வளவு தூரம் செயல்படுறீங்களே. ஏன்னா எனக்கு நான் என்னுடைய கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கூட படிச்ச பையன், கூட படிச்ச ஃப்ரெண்டு இன்னும் என் கூட இருக்கிறாரு. அவருடைய நெய்வேலிதான் எங்களுடைய பூர்வீகம். இப்போ இங்க சென்னைக்கு நான் கூப்பிட்டு வந்துட்டேன், இன்னும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துட்டு இருக்கேன். ஃபேமிலி மாதிரியே போயிட்டு இருக்கேன். அவருக்கு ஆக்சுவலா அவரு ஒரு முஸ்லீம் தான், இருந்தாலும் எனக்காக அவரும் தியானம் எல்லாம் கத்துக்கிட்டாரு. அப்படிலாம் இருந்த ஒரு பீரியட்ல இருந்தோம், நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இருந்தாரு. அவர் மேரேஜ் டைம்ல தான் திருப்பி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாரு. அது போல உங்களுடைய நட்பு பார்க்க இந்த மாதிரிலாம் யாருமே இல்லையோ அப்படின்னு நினைச்சிருந்தது. நிறைய இந்த பொருளியல் சம்மந்தமா தான் நட்பு இருந்ததுன்னு போது வேற சில புரிதல் இருந்தாதான் இந்த மாதிரி நட்புகள் வளரும். அதெல்லாம் அவர் பாபுலாலேயே எல்லாருமே எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாம நீங்களா செய்யறீங்களே, ரொம்ப உங்களுக்கு எல்லாம் தலை வணங்குறேன். நான் இதை தொடரும், என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 4 பேருக்கு இதை பரப்பி என்னால என்ன பண்ண முடியும் நான் பண்றேன் ஐயா. கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பணிக்கு. தேங்க்யூ. வணக்கம் சார். ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கணும், எனக்கு இந்த ஃபீல்ட பத்தி எதுவுமே தெரியாது. ஞானத்தை பத்தியும் பெரிய ஆர்வங்கள் எனக்கு கிடையாது. நான் யூடியூப்ல ஒரு சில தியானங்கள் அப்படி நான் பார்த்து கொஞ்சம் பழகிருக்கேன். அது என்ன, நான் ஏதாவது ஒரு விஷயத்த அடையிறதுக்காண்டி மட்டும்தான் நான் அதை ட்ரை பண்ணுவேன். என்னோட காலேஜ் ஸ்டடீஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நல்லா இருக்காது உடம்பு சரியில்லைனா கூட அந்த விஷயம் உங்களுக்கு சரியாகணும்ன்றதுக்காண்டி மட்டும்தான் நான் அந்த விஷயத்த ட்ரை பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு ஞானத்தை பத்தினா பெரிய ஆர்வங்கள் எதுவும் கிடையாது. எனக்கு அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது மென்டல் இஷ்யூல சஃபர் ஆனதுனால எனக்கு ஒரு மேம் ரெஃபர் பண்ணி தான் நான் இந்த லிங்க் உள்ள வந்தேன். நான் வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்டா இது கொடுத்தது பகவத் ஐயா ஸ்பீச் கொடுக்கும் போது, என்னடா ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தங்க வந்து உட்காந்துட்டு ஸ்பீச் கொடுக்காங்களே, இதை போய் நான் எப்படி கேட்பேன், அதுவும் 3 நாளா ரொம்ப கஷ்டம், நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கடுத்தது சரி வந்துட்டோம் இருந்து பார்ப்போம், 3 நாள் தானே, எவ்வளோ விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணும் இதையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்கார்ந்தேன். ஆனா நான் எனக்கு உட்கார உட்கார அடுத்தடுத்த செக்ஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என் லைஃப்ல ஒரு புது புது விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கண்டினியூஸா உட்காந்து கேட்கும் போது எங்க அண்ணனுக்காண்டி வந்தேன்றத விஷயத்த விட என் லைஃப்ல நான் எவ்வளவு தப்பு பண்ணேன், எவ்வளவு கில்ட்டியான என்னோட ஃபீல் இருந்துச்சு, நான் அதுல இருந்து எவ்வளவு ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சோ உங்களுக்கு சாரியும் உங்களுக்கு நிறைய தேங்க்ஸும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்தது என்னோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அக்குபஞ்சர் ஃபீல்ட்ல இருக்கேன் சார், ஒரு வருஷம் தான் ஆச்சு முடிச்சேன். இன்னொன்னு, நான் பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தனால ஐடி செக்டர்ஸ்லயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் மென்டல் இஷ்யூஸ்ல நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க சார். அவங்களுக்கு டிசார்டர் சொல்லிட்டு 6000 டிசார்டருக்கு மேல நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ஃபுல்லா டேப்லெட்ஸ் கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறதுனால அவங்களோட மென்டல் இஷ்யூஸ் ரொம்ப சஃபர் ஆகி அவங்க டேப்லெட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன ஆகுதா, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆன்மீகரவங்க கொண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்துகிட்டுதான் இருக்கு. சோ இந்த விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போனா ஒரு மருத்துவத்திலேயே ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாக சான்சஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியுது. எனக்கு எப்படி கொண்டு போனோம் அப்படின்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் அங்க கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பாமா, ஏன்னா இந்த இளைய சமுதாயத்துக்கு இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா வரணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்.
அதனால என்னன்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம், நம்மளுடைய யூடியூப் வீடியோ பார்க்க சொல்லலாம். இது சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய இருக்கு, இது யூடியூப் பார்த்து கூட கிளியர் ஆகும் நிறைய இருக்காங்க. அதனால இதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துணுமா. உங்களுடைய உங்களுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். நீங்களும் ரெஃபர் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. அவங்க வீடியோ பார்த்து அவங்க கிளியர் ஆகட்டும். ஓகே, அவங்க உங்க லெவல்ல முயற்சி பண்ணாவே போதுமா, அது ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும். லதா ரொம்ப கிளியரா மெஷின் கன் மாதிரி பேசுனீங்க, லைக் இட். பர்டிகுலர்லி அந்த சஃபரிங் பீப்புள் டீடைல்ஸ், அதை பத்தி ஏதாவது டீடைல் அனுப்பணும்னா வந்து நம்பர் மேல இருக்கு பாருங்க. இன்ஃபர்மேஷன் லைக் அவங்களுக்காக நம்ம ஐடி மீன்ஸ் வெப்போ இல்லாட்டி வீடியோஸோ ஆர் ஆடியோ பேக்ஸோ. இப்போ பர்டிகுலர்லி சரவணன் ஐயாட்ட நிறைய சஃபரிங் பீப்புள் பேசியிருக்கிற ஆடியோ இருக்கே, நிறைய சஃபரிங் பீப்புள் ஆடியோ இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க எப்படி ஆயிருக்குங்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு அவங்ககிட்ட கொண்டு போகலாம். இட் இஸ் பாசிபிள். ஸோ இதை இதை பற்றி சம்மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும், டோன்ட் பாதர் அபவுட் இட்ஸ் ரைட் ஆர் நாட். வாட் ஐ வாண்ட் இஸ் ஐ வாண்ட் ஒன்லி தட் இன்ஃபர்மேஷன், எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே சார், அது பாருங்க நம்ம வந்து ஆர் எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் அவங்க சஃபர் பண்றாங்க. இது கிடைச்சாலும் சரி, நம்ம வந்து ஒரு 10 minutes ஆடியோ மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த ஏரியாவில் வி கேன் ட்ரை டு புஷ். ஓகே, it will start working automatically. Webinar conduct panna, yes sir, online webinar conduct panna easy-a irukum sir avangalukku. Enna na ipo nyanam appdin solla oru vishayathai kondu pomodu oru IT company la work pandravanga andha vishayathai endalo depth-a adha paapanga nradhu theriyadhu. Ana ipo OCD related ana problems ku theervu appdin solla andha disorder name-a potu sollumbodhu kandippa adu reach aagum sir. Ena endha oru hospitals layum oru psychologist doctor pona kuda idhu vandu unakku sariyaagum appindra vishayathai yaarume solradhu kedaiyadhu sir. Ulagathile illada noy unakku vandiduchu, idhukku nee life long tablet eduthukitte irukkanum, appo dhaan unakku லைஃப் லாங் இதை கொண்டு போக முடியும்னா சொல்றாங்களே தவிர இது உங்களுக்கு சரியா உண்டாது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற விஷயத்த யாருமே சொல்றது கிடையாது. ஸோ இதை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க லைஃப்லயே ஒரு பெரிய அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தோணுது சார். நீங்க சொல்றதுனால OCD ECD நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் நிறைய பேர் கிளியர் ஆயிருக்கிறாங்க. நம்ம நிறைய கட்டுரைகள்லாம் அதை பத்தியில நம்மளுடைய பகவத் பாதையில இருக்குதுமா, நிறைய கட்டுரைகள் இருக்கிறோம். நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய பேரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா தூங்குறாங்க மாத்திரைகள் இல்லாம. லாஸ்ட் பதிவுல கூட சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு வந்து இந்த ஹோல் சைக்காலஜிக்கே வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியல. எந்த சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த ஐயாவுடைய இந்த அணுகுமுறை அவங்களுக்கு தெரியல. டாக்டர்ஸ் எல்லாம் இதை நம்மளுடைய லாஸ்ட் கேம்ப்ல நான் சொல்லியிருந்தேன், டாக்டர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பேஷண்ட்டுக்கு கைட் பண்ணும்போது நிறைய பேர் மாத்திரைகள் மருந்துகள் இருந்து விடுபட்டு தங்கள் ஆரோக்கியத்துக்கு வெகு விரைவில் திரும்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த புரிதல். அதை வந்து டாக்டர்ஸ் வந்து முடியாதவங்களுக்கும் மருந்து கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறவங்கள மாற்றலாம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தோம்னா எவ்வளோ பேரை மாற்றலாம். நம்ம இந்த இங்கிலீஷ் மருத்துவம் அப்படின்னு தப்பாக எதையும் சொல்லலை, எந்த மருத்துவம் கூட செய்யட்டும், மருத்துவத்தை கூட குறை சொல்லலை. அந்த மருத்துவர்கள் மக்கள் மேல அவங்க இருக்கிற இதுல இருந்து விடுபடணுங்கிற அவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா மெடிசன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை குறைய வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதை வந்து டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் இந்த மாதிரி சைக்காலஜி அனலைஸ் பண்றவங்க இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும் பேஷண்ட்டை கியூர் பண்றதுக்குங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம். நானும் ஃபார்மசி படிச்சுக்கிறோமா, இந்த மருந்தை பத்தி எனக்கு நிறைய என்னென்ன இது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுனால நிறைய பேஷண்ட்ஸ பகல்ல கொடுக்குற மாத்திரையை முதல்ல குறைச்சிருவோம், நைட்ல கொடுக்கறத கண்டினியூ பண்ண சொல்லிட்டு பிறகு நைட் 2-3 மாத்திரை இருந்தால் அதை ஆஃப் ஆஃபாக பண்ணுவோம் அடுத்த 3 months. இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த புக் ரீடிங்கு இதை வந்து அவங்களுக்குள்ள தெளிவு பண்ணிட்டு இந்த ஆண்டை மாத்திரையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கணும். ஒரே நாளில் குறைக்கக்கூடாது, ஒரு 6 மாதத்துல 3 மாதம் அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. மாத்திரையிலிருந்து ஏகப்பட்ட பேர் விடுபட்டுருக்கிறாங்க, அதுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம அனுபவ ரீதியில ஏகப்பட்ட பேரை பார்த்துக்கிறோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து நம் கைவசம் இருக்குது, மனோ தத்துவ அதாவது மனதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை நம்ம தான் எடுத்துட்டு போகணும். அதுக்கான முயற்சி நம்ம செய்யலாமா, கண்டிப்பா செய்வோம். ஓகே சார், என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா பண்றேன். லதா இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன், எதுக்காக
அந்த இன்புட் கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னொரு டைமென்ஷன் கிடைக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு. 2004 பகவத் மிஷன் பாதையில சேனல்ல வந்து யூடியூப்ல we were having only 4000 members. Okay? Okay. இப்போ we are having 13000 members. Okay? 4000 to 13000 க்கு மேல போயிருக்கு. The main இதுல வந்து weekly 10 video clippings போட்டோம். Okay? In various things. யாராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்க அது வந்து வீடியோல இருக்கும். அது சர்ச் பண்ணுவாங்க இல்லையா? Okay? So the search la vandu add a irukkira members vandu 40%. Okay. You get the point. Okay. So 12000 jump a irukanga na yere edho search panna ponaanga ayya adu kettu idu kadachirukku idu add pannanga ippo neenga solradhu vandu it is opening a door for me idu varaikku enlightenment adha poduttirundha ipo vandu avan pasiyala saavuran inga anda neranju kidakkunringa. Okay, definitely I will make use of this. Okay, your help will be very useful to me. Okay, okay, sir. Thank you, Lata, so much. Thank you, sir. Thank you. Sir. Next, Sasik Kumar. Hey, vanakkam ayya. Vanakkam, vanga. நான் வந்து ஆக்சுவலி இது வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து வீடியோல சொல்லியிருந்தாரு. அப்புறம் இருந்து வந்து நான் புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஐயாவோட புக்ஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சிருக்கேன். பிடிஎஃபா படிக்கும் போது கொஞ்சம் படிப்போம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர் அடிக்கும். எனக்கு ரொம்ப புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் படிப்பேன், எந்த புக் எடுத்தாலும் முடிச்சிருவேன். ஸோ பிடிஎஃபா படிக்கும் போது அந்த புக்ல வந்து கொஞ்சம் தளர்வுகள் இருக்கும், கொஞ்சம் படிச்சுட்டு இருப்போம், அப்புறம் எந்த இதில் விட்டேன்னு தெரியாது. அப்புறம் அதனால நான் வந்து படிக்க முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம யூடியூப் இதுல வந்து ஃபேஸ்புக்ல வந்து சாரி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன தோணுதுனாங்கய்யா, நான் வந்து இப்போ இந்த கிளாஸ் எப்படி ஃபீல் பண்றேன்னா, நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப நானும் ஒரு எப்படி ஜாயின் பண்ணுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நான் ஒரு லிங்க் நம்ம ஆல்ரெடி பிரபாகம்ல இருக்கேன், நான் கிளிக் பண்ண எப்படி ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லணும், இது உடனே நடந்துருச்சது. நான் எப்படி ஆக்சுவலி இவரு சார் ஐயா கால் பண்ணியிருந்தாரு, கால் பண்ணியிருந்த போது நான் பேசிட்டு இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்றீங்களா குரூப்ல இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஏன்னா நான் ஜாயின் பண்ணது ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஜஸ்ட் போட்டாங்க, ஓகே நான் ஜாயின் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ளேயே இருந்த ஒரு ஒரு உணர்வு தான். திடீர்னு ஓகே ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல டக்குன்னு கிளிக் பண்ணேன். ஓகே பேமெண்ட் 1000 rupees சொன்னாங்க எனக்கு. ஏன்னா நான் ஐயாவோட புக்கை ஃப்ரீயா படிச்சிருக்கேன், ஒரு பேமெண்ட் எல்லாம் டசன்ட் மேட்டர், ஓகே 1000 or 2000 ஏதா இருந்தாலும் நான் கண்டிப்பா பே பண்ணிருப்பேன். பே பண்றங்க ஒரு மென்டாலிட்டில தான் நான் ஃபீஸ பத்தி எதுவும் பாக்கல. ஓகே 1000 rupees மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஓகே. ஏன்னா ஒரு ஒரு ஆசிரமம் நடத்துறாங்கன்னா அவங்களை ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷன் நீங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நல்லா காசு சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் பேர் சொல்ல விரும்பல, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் இந்த பொருள் விற்கிறேன், அந்த பொருள் விற்கிறேன், இந்த இந்திராட்சம் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி நிறைய பேரு வந்து இருக்காங்க. அதை நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க வியூல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சொல்லிட்டு ஆன்மீகம் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து அதுவும் நீங்க உங்க ரெண்ட கடைசியா சார் நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்கல்ல அதோட எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அது உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு மனுஷன் இதுக்காக இவ்வளவு, ஏன்னா நான் இப்ப ஜென்ரலா என்ன பத்தி சொல்றேன், நம்ம கத்துக்கிறோம்னா அவர் கத்துக்கிட்டு ஓகே நம்ம சிறப் நம்ம போது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிக்காம நீங்க வந்து ஒரு பகவத் பாதைக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணி இதை வந்து பெருசா கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட தனிப்பட்ட ஏன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பிசினஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுங்கிறது. ஏன்னா இது ஒரு ப்ராஃபிட்டபிள் இல்லாத விஷயம், எது இருந்தாலும் இப்ப மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்கா இதுல அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இல்லாம சார் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிறது உண்மையாலுமே ஐயா வந்து லெஜண்ட். ஓகே நான் அது சொல்லல, ஆனா நார்மல் நம்ம மக்கள் வந்து ஏன்னா இதை தெரிஞ்சுக்காமயே முதல்ல இதுல பத்தி உள்ள இறங்கி நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு எனக்கு. நான் வந்து கிளாஸ்ல நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லல, ஏன்னா எல்லாமே ஆசம். நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது, ஆனா அதெல்லாமே தகர்த்தெறிகிற மாதிரி நம்மளுடைய கடைசியில ஃபைனலா பாருங்க, நான் பேசுறதுக்கான ஒரு தருணம் பாருங்க, நான் எனக்கு ஒரு யார் இருக்காங்க அந்த ஃபியர்னஸே இல்லாம நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம். இப்ப பாருங்க நான் யூடியூப் சேனல் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறையா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் பார்ட் டைம் பண்றேன். ஞானமணி சார் இவர்கிட்ட கூட சொன்னேன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல,
காலேஜ் ஃபேமிலி அப்புறம் வந்து ஃபுல் டைம் ஜாப் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து சரி ஏர்னிங் ஏதாவது பண்ணணுமே ஜாப் தவிர அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பண்ணணும் இதெல்லாம் வீட்டை எதிர்த்து ஓகேங்களா இந்த வீட்டை எதிர்த்து ட்ரேட் பண்ணி ஆகணும் நான் ட்ரேட் பண்ணி ஏதாவது சம்பாதிக்கணும் அதுல நிறைய தோய்வுகள் ஒரு 5 வருஷமா நான் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமா நான் சரி ஓகே ஞானம் விட நம்ம இப்போ பொருளாதாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சரி இந்த ட்ரேடிங்ல எல்லாம் எனக்கு நோசஸா வருது என்னன்னு ஐயாட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன் என்னோட உள்நோக்கமே இதுதான் ஓகே ட்ரேட் பண்றோம் நம்ம லாஸ் பண்ணிடுறோம் ஆனா ஏன்னா ட்ரேடிங் எது சைக்காலஜி ஒருத்தங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஐயா அது வந்து அது வந்து அவங்களோட சைக்காலஜியை பொறுத்து அது ஒரு சைக்காலஜி இல்லைங்க ஐயா கோடிக்கணக்காரங்களோட சைக்காலஜி சோ அதனால என்னன்னா நீங்க ஒண்ணு வாங்கினீங்கன்னா டக்குன்னு இறங்க செய்யும் ஏற செய்யும் சோ இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எல்லாரும் என்னமாங்க ஃபியர்னஸ் வந்து ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் காசு கொடுத்தலாம் கிளாஸ் போயிருக்கேன் ஆன்லைன் வகுப்புகளா இருக்கட்டும் ஆல்ரெடி வெபினாரா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஃபியர்னஸ் போக்கடிக்கணும்னு சொல்லுவாங்க ஃபியர்னஸ் போக்கடிக்கிறதுக்கு நீங்க சொன்ன உண்மையாலுமே இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியல ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா சில நேரங்கள்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது பட் எனக்கு இப்போ நான் அந்த ட்ரேடிங் பத்தி க்வெஸ்டினே ஐயாட்ட கேட்கல உங்ககிட்டயும் கேட்கல ஓகேங்களா ஏன்னா நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட நோட் பேட்ல இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ட்ரேடிங்ல நான் வந்து என்னங்கன்னா லாஸ்னா நிறைய ஏத்துக்கிறேன் ப்ராஃபிட்னா உடனே வெளியே வந்துடுறேன் சோ அந்த சைக்காலஜி எனக்கு ரொம்பவுமே இது நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் அதாவது ஒரு சம் பர்சன்டேஜ் 20% நான் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு 20% லாஸ் பண்ணிட்டேன் ஆனா இது ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு தருணங்கிறதுக்காக விட்டுலாம் பட் ஆனா வந்து இது ஒரு 5 வருஷமா நான் பண்ற கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் மறுபடியும் லாஸ் வரும் காரணம் எனக்கு புரிஞ்சது சைக்காலஜி ஸோ அதுக்காக நான் வந்துட்டு அதுல நல்லா கிளியரா இருக்கேன் ஸோ நம்ம வந்து உள்ளுக்குல இருந்து ஒரு மனசு சொல்லுது ப்ராஃபிட் வந்தேன்னா இதுவே போகுது கட் பண்ணிட்டு வெளியே வந்துருன்னு அதை கேட்டுட்டு நான் போய் பண்றேன் ஸோ உள்ள இருக்கிற விஷயத்துக்கு ஏன் நீ ரிடாக்ட் பண்ற ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு என்ன பிளான் இருக்கு என்னங்கிறது வந்து ஆல்ரெடி நீ வந்து முடிவு பண்ணிட்ட அதுல இருந்து நீ மாறுறதுக்கு என்ன நீ உன் மனசு வந்து சொல்றது மனசு 1000 சொல்லு நீ அதெல்லாம் ஏன் கேட்கற ஆல்ரெடி அறிவு சொன்னபடி நீ பிளான் பண்ணி வச்சுட்ட அதன்படி தான் நான் ட்ரேட் நடக்கணும் நீ ஏன் வந்து சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ற சோ அந்த மனநிலை எனக்கு புரிஞ்சிருச்சுங்க ஐயா இப்ப ரீசெண்டா நான் வந்து யூடியூப் சேனல் ஆக்சுவலி ட்ரேடர்ஸ் நான் ட்ரேட் பண்றேன் பட் இதை வந்து கிட்டத்தட்ட நான் 4-5 வருஷமா யூடியூப் சேனல் சின்ன சின்ன சேனல் ஆரம்பிப்பேங்க ஐயா அதுல என்னால எந்த வீடியோக்களும் போட முடியாது இப்ப கடைசியா ஒரு வீடியோ ஒரு சேனல் ஆரம்பிச்சு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் ட்ரேடர்ஸ் பத்தி அறியணும் ட்ரேடர்ஸ்க்கு இது மாதிரி பண்ணணும் நான் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் போக இதை பண்ணணும் அப்படிங்கறக்கா எக்ஸ்ட்ராவா விவசாயம் பண்றேங்க ஐயா விவசாயத்தையும் பாத்துக்கிறேன் எங்க தோட காடு இருக்கு விவசாயத்தையும் பாத்துக்கிறேன் இதையும் பெறல நான் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்துக்கிறேங்க ஐயா இல்ல பேசுங்க ஓகேங்க ஐயா இப்போ வந்து நான் வந்து இதுலயும் இன்வால்வ் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ரன் ஒரு வாரமாங்க ஐயா ஒரு பிபிடி ஒன்னு ரெடி பண்ணணும் பிபிடி ரெடி பண்ணி நான் வந்து வியூவர்ஸ்க்கு போடணும் ஆனா அந்த பிபிடி ரெடி பண்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு எடுப்புங்க ஐயா பிபிடி ரெடி பண்ணலான்னு ஓபன் பண்ணுவேன் ஒரு கண்டென்ட் எடுத்து டைப் பண்ணுவேன் அதை இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணி போடுவேன் ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணுவாங்க ஐயா மறுபடியும் வெளியே போயிருவேன் என்ன காரணமே தெரியல அதாங்க மனசு ஏதாவது சொல்லு திடீர்னு மொபைல்ல நோட்டிபிகேஷன் வரும் ஏதாவது குரூப்ல இருந்து ஏதாவது நோட்டிபிகேஷனோ அது வழியா போய் அப்புறம் எங்கேயோ டைவெர்ட் ஆயிருவேன் ஆனா இன்னைக்குங்க ஐயா நேத்து ஆக்சுவலி நேத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7:30 முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு ஆக்சுவலி 2 hoursல நான் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்னோட அந்த மைண்டு வந்து வெளியில போறக்கான தேவையில்லை ஸோ ஸ்லைடு ஈஸியா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி நான் இன்னும் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கல நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஆனா பட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சரவண் சார் சொன்னாரு நம்ம வீடியோ நீங்க பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா நீங்க ஈஸியா பேசுறதெல்லாம் ஒரு ஆனா பேசுறதுக்குள்ள நமக்கு அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டே இருப்பேன் ஐயா ரெக்கார்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி வணக்கம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன் ஏதோ டைவர்ட் ஆயிரும் மறுபடியும் கேன்சல் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ரெக்கார்ட் பண்ணுவேன் கேன்சல் பண்ணிடுவேன் இப்படியே பண்ணிட்டு இருப்பேன் நிறைய ரெக்கார்டிங் என்னன்றது மெமரியே ஃபுல் ஆயிரும் ஆனா ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் எடுத்துக்குவேன் ஸோ மேபி இப்போ கொஞ்சம் என்னோட அந்த ஃபீல்டு பத்தி ஒரு அளவுக்கு தெரிஞ்சங்காட்டிக்கு இப்போ பண்றது இதா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் மேன்மைப்படும் நான் நினைக்கிறேன் இந்த ரெக்கார்டிங் பண்றது நான் பேசுறதுல இப்பவே எனக்கு தெரியுது ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஸ்டேஜ் ஃபியர்லாம் போறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஐயா இதை சொல்லிட்டே இருக்கலாம் இது ஒன்னு ரெண்டுன்னு பிரிச்சு பாக்குறக்கெல்லாம் இல்லை இது ஒண்ணு நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு 10-15 ஸ்லைடுங்க ப்ரிப்பேர் ரொம்ப ஈஸியா இந்த இதுதான் இந்த கனெக்ட் தான் வேணும் இந்த கனெக்ட் தான் ஏன்னா டைவர்ட் ஆகவே இல்லை மைண்ட் ஏன்னா நமக்கு தான் டைவர்ட் ஆகிட்டே இருக்குமே ஒன்னு பண்றதுக்குள்ள அடுத்தது மைண்ட் போயிடும் நீ ஏன் அதை சொல்றதெல்லாம் கேட்கிற ஏன்னா பாத்திரக்கார வருவா நீங்க சொன்ன மாதிரி பாத்திரக்கார வருவா காய்கறிக்கார வருவா உனக்கு வேணும்னா வாங்கு வேகாட்டி நீ ஏன் அவனுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ற அந்த மாதிரி டோட்டலா வந்து இதாயிட்டா இன்னொன்னு என்னன்னா வீட்லயும் நான் டென்ஷனா என்னன்னா யாரா ஒய்ஃபே அடிக்கவும் போயிருவேன் சில நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் இன்னைக்கு கூட அப்படி தோணுச்சு
ஆனா தோடும் போது அந்த நான் கேட்டேன் சரவணன் சார்ட்டியா ஜியோமி சார்ட்டி யார்ட்டும் தெரியல உங்க யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அந்த கேப் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியலீங்கன்னா அந்த கேப் எனக்கு இதனால புரிஞ்சுக்க முடியுது யோசிக்க முடிக்க முடிவு எடுக்கலாமா அது எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அந்த கேப் என்னால அந்த அறிவு பயன்படுத்தி என்ன வந்து சொல்லுது அடின்னு சொல்லுது ஆனா அடிக்கலாமா வேணாமா இப்ப என் பையனை நான் அடிக்கலாமா வேணாமா அப்படிங்கறது வந்து எனக்கு அந்த டைம் எடுக்கிறதுக்கான அந்த கால அவகாசம் தீர தெரியுது இன்னும் நான் இதை பயிற்சியே ஒண்ணும் இல்லைங்களா இதுல என்ன போய் பயிற்சி பண்றதுக்கு நார்மலா கேஷுவலா அப்படியே இருந்தோம்னாவே அது வந்துரும்னு தோணுது இருந்தாலும் நான் வந்து சில ஐடியா சொல்லணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணாங்க ஸ்டிக்கி நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கூகுள் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் போட்டு வச்சிருக்கேன் நான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஆட்டோ சஜஷன் நீங்க சரவணன் சார் கூட சொன்னாரு ஆட்டோ சஜஷன் எல்லாம் நான் பண்ணி பண்ணி பாத்துருக்கேன் கார் ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு கார் ஓடுறதுக்கு ஆட்டோ சஜஷன் மாதிரி நானும் நிறைய ஆட்டோ சஜஷன் எல்லாம் போட்டு வச்சுப்பேன் உன்னுடைய மேன்மை படிக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல வாசகங்கள் எல்லாம் போட்டு அதுல ஆடியோ ரெடி பண்ணி அதை கேட்கறது அப்புறம் வந்து நோட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு அது வந்து டைம் ஆனா சொல்லுங்க ஐயா இந்த டைம் ஆயிடுச்சுன்னா நீ மேன்மை படுகிறேன்னு அந்த டைம் ஆனா சொல்லு அந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணினது உண்டு பண்ணிட்டு ஆனா இப்ப வந்து ஆனா இப்பவும் இதுக்கும் போட்டிருக்கேன் நம்ம பிரவாகமோட நம்ம இதுவோடதும் பகவத்தையோட கான்செப்டையும் நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் ஞான மடி ஏன்னா ஞான மனதில் எந்த வேலையும் இல்லை புற அகத்தில் தான் வேலை இருக்கிறதுன்னு நான் எழுதி வச்சிட்டேன் அது என்ன பண்ணுனாங்க காலையில ஆனாலும் ஈவினிங் ஆனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நங்கிட்ட நீங்க சொன்னீங்களே கண்ணாடி பாக்கணும் கண்ணாடி ஆனா மொபைல் எப்படி நான் மொபைல்ல இப்ப கண்ணாடி ஆகி போச்சுங்க எல்லாத்துக்கும் மொபைல்ல ஆகும்னா மொபைல் நோண்டுறோம் மொபைல் தேவையில்லாம இங்க நோண்டிட்டு இருப்போம் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இன்னொன்னு ஐயா நம்ம யூடியூப்க்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கலான்ட்டு ஒரு தோணுச்சு ஐயா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கொடுக்கலாங்க ஐயா இல்லங்கய்யா இப்ப வந்து நம்ம யூடியூப் பார்த்து என்னால கத்துக்க முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா நான் ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன் எல்லாமே பாத்திருக்கேன் பட் ஆனா எனக்கு என்ன ஒரு இதா தோணுதுன்னா மேபி எனக்கு தோணுதா இல்ல நீங்க இதா எடுத்துக்கலாம் என்ன கத்துக்கலாம் சசிகுமார் என்ன விரும்புறீங்க சசிகுமார் ஐயா யூடியூப்ல என்ன விரும்புறீங்க என்ன கிடைக்கல ஷார்ப்பா சொல்லுங்க ஐயா கான்செப்ட் அதாவது ஐயா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வீடியோ நான் கேட்டாலுமே நம்ம வந்து வகுப்பு அட்டன் பண்ற மாதிரி இல்லைங்க ஐயா சசிகுமார் முகாம் அட்டன் பண்றது முகாம் அட்டன் பண்றது ஒரு முழுமை ஓகே கரெக்ட்ங்க ஐயா கரெக்ட் அதான் சொல்ல வரேன் ஓகே ஒரு வீடியோ பாக்குறது வந்து ஒரு ஆங்கிள் ஒரு ஆங்கிள்ல முழுமை பெறாது ஓகே கடைசி எண்ட்ல வந்து ஸ்லைட் அதாவது வீடியோ எண்ட் ஆகிற இடத்துல நம்ம ஒரு கிளிப்பிங் மாதிரி நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி முகாம் முகாமின் மூலமாக முழுமையான நம்ம வந்து பெறமா ஆமாங்க நான் நிறைய இதுல எல்லாம் பாத்திருக்கேன் அதனால ஒரு சஜஷன் எண்டு கார்டுல எண்டு கார்டு சொல்லுவாங்க எண்டு கார்டுல நம்ம வந்து இந்த மாதிரி முழுமையான முகாம் அட்டன் பண்ணாதான் ஏன்னா இதனால வீடியோ பார்த்தேன் என் ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ண வீடியோ பார்த்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா முகாம் அட்டன் பண்ணாதான் அதுக்கான முதன்மையான தீர்வு கிடைக்குங்கிறது ஒரு கன்ஃபார்ம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஐயா சசிகுமார் ஐயா சொல்லு நாலு பாயிண்ட் கிளியரா புரியுது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு நாலு பாயிண்ட் முகாம் அட்டன் பண்ணதுனால இந்த நாலு பாயிண்ட் எனக்கு கிளியரா புரிஞ்சது போட்டு ஆனா ஒரு இன்ட்ராக்ஷன் கோர்ஸ்ங்கிற போது எப்படின்னாங்க இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு ஹோஸ்ட் பண்ணி ஒருத்தர் பேசுறாரு நான் வந்து அதை லிசன் பண்ணிட்டு ஏன்னா ஒரு நான் வந்து என்னன்னா வீடியோவா பாக்கல அதை ஒரு மனுஷனா எப்ப பாக்குறேன்னா ரியல் டைம்ல அவர் பேசும்போது அதை கேட்கும்போது தான் நான் ரியல் டைமா பாக்குறேன் இப்போ வந்து கோவிட் கேஸ்க்காக எல்லாரும் பயப்படுறாங்கிறக்காக எங்க ஆபீஸ்ல ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஃபியர்னஸ் தேவையில்லை கோவம் வந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு வகுப்பு ஒன்று அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஒரு ஆங்கில வகுப்பு அதுல நான் கலந்துகிட்ட போது அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் பெட்டரா எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எப்படி ஈஸியா இருக்கு இப்போ நான் முகாம் கலந்துகிட்ட காட்டிக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க சோ அதனால இதுதான் இன்டராக்ட் ஈஸியா இருக்குங்க ஐயா உங்க கூட பேச முடியுது சரவணன் சார் சொல்றாருன்னா அதை நான் புரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா அது பெட்டரா இருக்குங்க முகாம்ல
எனி அதர் இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மத்தவங்களே சொல்ல விரும்புறாங்க? ஓகேங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைங்க. நன்றி சச்சிகுமார், நிறைய சொன்னீங்க, யூஸ்ஃபுல்லாவும் சொன்னீங்க. டெஃபினெட்லி நான் ரொம்ப டைம் எடுத்து நினைக்கிறேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, முகாம்ல தான் நான் எடுக்க முடியும். ஆமாங்க ஐயா, அதுதான் அதுதான் அதுதான், ரொம்ப நன்றி. நன்றி. சேது வித்யா, சேது வித்யா வாங்க நீங்க. ஹலோ சார், நான் வந்து, வணக்கம் சார், நான் வந்து மதுரையில இருந்து பேசுறேன். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ், இந்த முகாம் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து என்னோட அத்தை தான். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் அவங்க அட்டன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வீக் வந்து எங்க மாமா அட்டன் பண்ணாங்க அதே செஷன். அதுக்கப்புறம் அத்தையும் மாமாவும் சொன்னாங்க நல்லா இருக்கு, போய் ஜாயின் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. பட் ஜென்ரலாக வந்து இப்போ நிறைய எலிமெண்ட்ஸ் நமக்கு சுற்றி இருக்கிறதுனால ஒரு அந்த பீஸ் வந்து ஒரு த்ரூ அவுட் த டைம் பீஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அத்தை சொன்னாங்க நீ இந்த முகாம் சும்மா அட்டன் பண்ண, ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஐயோட வீடியோஸ் ரொம்ப பார்த்ததில்லை, ஒரு புக் மட்டும் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுல கான்செப்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, பட் ப்ராக்டிக்கலா என்னால ரிலேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த முகாம் வந்து ஜாயின் பண்ணோன்னே அவ்வளோ நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னது வந்து ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்சது. கஷ்டமான டாபிக்ஸ்லாம் கூட இவ்வளோ சிம்பிளா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. நம்மளாலே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே லைஃப்ல, அந்த மாதிரி தோணுது. ஸோ நல்ல ஒரு ஐ ஓப்பனரா இருந்துச்சு. பிளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப பேஷண்டா, அதுவும் இப்ப சரவணன் சார் சொல்லும் போது எப்பவுமே ஒரு ஸ்மைலோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் ஜீவமணி சார் வந்து நல்ல ப்ரெசன்டேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ லைஃப்ல வந்து இது எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இப்போ சொல்ல முடியலனாலும் எனக்கு வந்து இது ஒரு நல்ல பாத்தை காமிச்சு கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இந்த முகாம் வந்து அட்டன் பண்ணதுக்கு. அதுதான், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை, ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஐயா ரங்கராஜ். ஐயா ரங்கராஜ் ஐயா வாங்க, நீங்க நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா பேசுறது கேக்குதுங்களா? ஆ, நல்லா கேக்குதுங்க, பேசுங்க நீங்க. ஐயா பேசுறது கேக்குதுங்க? ஆ, கேக்குது கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. அட்மிட் ஆச்சீங்களா? சொல்லுங்க. அவருக்கு சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு நினைக்கிறேன். அடுத்துக்கணும். உஷா சஞ்சீவி. ஐயா வாழ்க வளமுடன். நான் வெள்ளூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா, கேக்குதுங்களா? அதாங்க, எனக்கு வந்து, எனக்கு 15 வருஷமா நான் வாழ்க வளமுடன்ல இருக்கிறேன். எனக்கு வந்து இவர் அக்குவீலர் குமார் தான் என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. இதுல வந்து நீங்க பாருங்க, 2-3 நாள் இந்த ப்ரோக்ராமை நீங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை வந்து சேர்த்து விட்டாரு. நான் இதுக்கு முன்னே வந்து சென்னையில ஒரு முறை பகவத் ஐயா வந்திருக்கிறப்போ வந்து அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கிறேன். அக்கு ஹீலர் இவர் வந்திருந்தாரு, ஹீலர் பாஸ்கர் வந்திருந்தாரு, உமர் ஃபருக் அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். எனக்கு அப்பவே ஒரு ஈர்ப்பு இருந்தது இதுல. ஆனாலும் நமக்கு வாழ்க்கை சரியா இல்லாததுனால நான் அதோட விட்டுட்டேன். ஆனா வந்து இந்த முறை வந்து இவரை தான் எனக்கு, குமார் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. அப்புறமா வாங்க, அப்புறமா அவர் தான் என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். இதுல வந்து நீங்க 3 நாள் சும்மா இதை அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரே எல்லாம் எனக்கு எல்லாம் பண்ணி விட்டாரு. ஆனா இந்த 3 நாள் அட்டன் பண்ண பிறகு எனக்கே ஒரு தெளிவு வந்துருச்சுங்க ஐயா. அதாவது நம்ம இத்தனை நாள் வந்து கண்ணை மூடி உக்காந்து தியானம் பண்றோம், ஆனா ஒரு அமைதியே தான் கிடைச்சத ஒழிய நம்ம வந்து மாறணுமா, ஒரு உன்னத நிலைக்கு போனோமான்னா இல்ல. ஏன்னா அப்பவும் நம்மளுடைய பயம் அந்த இது எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து ஒன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போன மாதிரி தெரியல. இப்ப வந்து நம்ம அகம் என்ன என்ன புறம் என்ன என்ன அப்படின்றத வந்து தெளிவா விளக்கம் கொடுத்துட்டீங்க. இத வந்து நம்ம அகத்துல எது வந்தாலும் நம்ம அதை வந்து கேர் பண்ணாம அப்படியே போங்க, அது வந்து தாட். நீங்க திங்கிங் பண்றப்பதான் அது வந்து நமக்கு செயல் வடையமா வருது. அதனால நீங்க அதை அப்படியே விட்டுடுங்க,
நம்ம நடக்கிறத வந்து நல்லபடியா நீங்க செயல் விளையும் செயல் மட்டும் நீங்க நல்லபடியா செஞ்சுட்டு போங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்கா போன்றத வந்து ஜெயமணி சாரும் நல்லா சொன்னாரு, சரவணன் சாரும் இத பத்தி நல்லா விளக்கமா கொடுத்தாங்க. அது இல்லாத வந்து பகவத்வம் வந்து நிதானம் நமக்கு புரியுற மாதிரி எளிய முறையில நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஒண்ணுமே இல்ல ஞானம்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு ஒரு ஈஸியா கொடுத்துட்டாரு. அதனால வந்து எனக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் நான் கத்துறேன். இந்த மூணு நாள் வந்து எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான நாளா நான் நினைக்கிறேன். இந்த மூணு நாள் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஞானம்னா என்னன்றத வந்து இந்த ஒரு வகுப்பு மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயா உங்க உங்க அனைவருக்கும் நான் வந்து எல்லா விதத்திலையும் நன்றி செலுத்துறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு கொடுத்ததுனால குமார் ஐயாவுக்கும் நான் இன்னொரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். சுரேஷ்குமார் 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 வாங்க நீங்க. ஐயாவுக்கும் உங்க அனைவருக்கும் வணக்கங்க. சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்தது. நான் சேலம்ல இருந்து பேசுறேன். சேலம்ல ஹீலர் பாஸ்கர் முகம் போட்டிருந்தப்ப பையனும் என் பையனும் நானும் வந்திருந்தோம். அப்ப வந்து புஸ்தகம்லாம் படிங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயாவோட புஸ்தகம் அதில் வந்து நான் வந்து பஸ்ல சித்தர் பாடல் புஸ்தகம் பகவத்கீதை எல்லாம் வந்து வாங்குவேன். ஆனால் ஒரு ஒரு பக்கம் கூட படிக்காம வச்சிருவேன். சரி அவர் சொல்றாரே சரி நம்ம ஏதோ ஒன்று வாங்கலாம் எது விலை கம்மியாக இருந்தால் அதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா இருந்து ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ எடுத்தேன். எடுத்து படித்து முடிச்சுட்டு தான் வச்சேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் படிக்காதவங்க படித்த நான் அந்த அளவுக்கு எதுவுமே படிக்கலை. செல்போன் கூட பச்சைப்பட்டன் சவுப்பட்டன்னு தெரியும். அந்த அளவுக்கு தான் நான் படிச்சிருக்கிறேன் தெரியும். அப்ப வந்து எனக்கு கூட புரியுற அளவுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு புஸ்தகம் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் வந்து நான் மத்த புஸ்தகமும் ஒன்று ரெண்டு வாங்கி படிச்சப்ப வந்து ஆகாமிய கர்மா அப்படிங்கிற புஸ்தகம் படிச்சப்பதான் எனக்கு ஒரு இது வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து கடவுள் மேலேயே கோபமா இது இருக்கும் எனக்கு. எதுவுமே முயற்சி பண்ணாலும் சூழ்நிலை சரியாவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு ஆவேசம் இதெல்லாம் ஒரு என்னோட இதுல வந்து இருக்கிறப்பதான் அதோட என்ன காரணம்னு நான் முழுசா தெரிஞ்சப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி கூட சேலம்லயே ஒருத்தர் இப்படி ஒரு ஐயா இருக்கிறப்ப இத்தனை வருஷம் வந்து வாழ்ந்ததே வேஸ்டோ அப்படிங்கிற அளவுக்கு கூட எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அந்த புத்தகம் படிச்ச அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த ஆவேசம் கோபம்லாம் எதுவும் வரல. ஒரு பிரச்சனை வந்தப்ப அது என்னத்து காரணம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ண சிந்திக்க கத்துக்கிட்டேன். அப்புறம்தான் என் பையன் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணான். இப்ப லாக்டவுன்ல இப்ப வந்து சார் சொன்னாரு அந்த கண்ணாடி உதாரணம் சொன்னாரு. அது வந்து ரொம்ப ஈஸியா என்னை விட ஒரு சின்ன குழந்தைய கூட நல்லா புரிஞ்சுக்கலாம். கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மனம் அதோட வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுட்டா நம்ம வாழ்ற வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா நம்ம நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐயா வந்து சொன்னது வந்து இன்னும் நான் தெளிவா எனக்கு புரிஞ்சுது. இந்த மூணு நாள் நான் பயம் பக்கத்துல நானே உட்காந்துட்டு ரொம்ப நல்லா தெளிவா இருந்தது. இன்னுமே வர நாள்ல கூட நல்லா யோசிச்சு நாளை போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குமே நம்மளுக்கு தெரியாம போச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அதுதான் ஏன்னா ரொம்ப நன்றிங்க ஐயா. படிக்காதவங்க என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு வயசானவங்க கூட கத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் பல தியானத்துல கூட போயிருக்கிறேன். அவரு வந்து ஏதோ ஒன்னு சொல்ல ஆரம்பிப்பாரு. ஆனா நாம எதிர்பார்க்கறது எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒரு சாதாரண ஒரு புஸ்தகத்துல வந்து இந்த அளவுக்கு சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பிரமிப்பா இருந்தது. அவர் இப்ப நான் ஐயா கிட்ட பேசுறப்ப கூட வந்து கோவப்பட்டுட்டேன் என்ன பண்றது நாம ஏதோ ஒரு தெரியாம கேட்டேன் அப்படின்னு பயந்துட்டு தான் பேசுனேன். உங்களை எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒத்துமையா அப்படின்னு ரொம்ப நன்றிமா. நீங்க நல்லா பேசுறீங்க.
பிள்ளைங்க என் பையன் பேர பிள்ளைங்க எல்லாம் நன்றி ஐயாவுக்கு நன்றி இந்த எல்லாத்துக்கும் நன்றி ஓகே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அருண்ராஜ் வாங்க அருண்ராஜ் சரி அருண்ராஜ் இன்னும் வந்த காணோம் திருப்பதி திரு ஹலோ சொல்லுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் சார் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி கிளாஸ்ல அட்டன் பண்றேன் ஓகே இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெபினார் எந்த ஒரு இதுவும் நான் பேசினதில்ல சோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஐயாவோட புக் வந்து ஆடியோஸ் தான் அந்த வீடியோஸ் தான் கேட்டிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் வந்து ஈழர் பாஸ்கர் ஐயாவோட வீடியோஸ் பார்த்துருக்கும் போது அவர் தான் வந்து ஐயாவை பத்தி சொன்னாரு ஸோ அதுக்கு பின்னாடி நான் வந்து ஐயாவோட வீடியோஸ் அந்த இதெல்லாம் பார்த்து ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த வெபினாருக்கு நான் வந்து அந்த வீடியோ லாஸ்டா ஒரு நீங்க அப்டேட் பண்ண அந்த வீடியோஸ்ல பார்க்கும் போது உங்களுடைய லிங்க் வந்து கீழே கிடைச்சி ஸோ அதை நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணி வந்து கிளாஸ் இருக்கு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ 100 rupees பே 1000 rupees பே பண்ணோம் அப்படின்னீங்க உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எல்லாம் ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒர்க்கில் ஸோ சென்னையில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பிரைனன்ஸ் என்ற ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ எங்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா ஸோ உங்ககிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சுத்தமாக அமௌண்ட்டே இல்லைன்னு பரவாயில்ல நீங்கள் கலந்துக்குவாங்க நீங்கள் கலந்துக்கோங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஆர்வம் தான் கலந்துக்குவாங்க அது ஒன்றே உங்களுக்கு போதும் மற்ற எதுவும் தேவையில்லை அப்படின்னாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ நான் எங்க இதை அமௌண்ட் இல்லாம கலந்துக்க முடியாம போயிருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டத்தை அதுல உங்களால முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைனா ஓகே அப்படின்றது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ ஐயாவோட பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு கில்த்தி ஃபீலாவே இருக்கும் ஸோ நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பேன் இல்லை செய்ய முடியாமல் போயிடும் இல்லை ஏதோ சுச்சுவேஷன் வருமோ ஸோ அந்த விஷயத்த நான் செய்யலையே செய்யலையோ ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து திரும்ப அடுத்த விஷயம் செய்யற வரைக்கும் அந்த ஒரு ஃபீல்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பாரும் அது மைண்ட்ல வந்து ஒரு குழப்பமான ஒரு இதுவே இருந்துட்டு இருக்கும் என்னால வந்து எந்த ஒரு வேலையிலுமே அந்த அளவுக்கு பெருசாக ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்ய முடியாம ஸோ எந்த ஒரு இதுலேயும் எனக்கு பெருசாக ஒரு மன திருப்தியே இல்லாமல் ஒரு இருந்துச்சு ஐயோட அந்த வீடியோஸ் அந்த இதெல்லாம் கேட்ட பின்னாடி தான் எனக்கு வந்து என்ன இப்படி ஸ்டார்ட்னா இது ஸோ இதெல்லாம் நமக்கு எந்த ஒரு இது இல்லை நாம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு வேலையை மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் மற்றபடி எந்த தாட் வந்தாலும் சரி அது நம்ம திங்கிங் வந்தாலுமே அதை நமக்கு தேவையில்லை தேவையில்லைமோ நம்ம அதை எந்த ஒரு இதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற எனக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சி அதனால இதுல வந்து என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறும் சரினால இப்போ உங்களுக்கு எந்த ஒரு டொனேட் எதுவுமே பண்ண முடியல பட் காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவில் நான் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்க கலந்துருக்கிற ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஏன்னா நான் இது இது முன்னாடி இந்த இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிடைச்சதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல எனக்கு இந்த ஒரு இது ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 days அதான் உடனே அந்த ஒரு இது கிடைச்சிச்சு ஸோ உடனே வந்து எனக்கு நான் ரொம்ப நாள் தேடைய அந்த ஒரு இது இல்லாம எனக்கு உடனே எல்லாமே கிடைச்சிருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஐயா நன்றி 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 நிருஜன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நன்றிதான் தெரிவிக்கணும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட ஒரு பாதையன்று சொல்லலாம் இது மறுபிறப்புன்ற மாதிரி இருக்கு ஏனண்டா இந்த புரிதலுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை இல்ல இந்த புரிதலுக்கு முதல் என்னுடைய வாழ்க்கைன்றதான் நான் பார்ப்பேன் ஏனெண்டா இப்ப நிறைய நான் இந்த என்னுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய அந்த ஆன்மீக பயிற்சிகள் புத்தகங்கள் இப்படி நிறைய இடத்துல போயிருக்கிறேன்னு எதர்ச்சியா வந்து இந்த யூடியூப் மூலமா தான் இதுக்குள்ள வந்து நான் யாரும் வந்து எனக்கு இப்படி சொல்லவும் இல்லை அடுத்தது மிகவும் எனக்கு ஒரு பிரயோசனமா இருந்துச்சு அடுத்தது வந்து நான் தேடினது கிடைச்சிடுது என்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தது இப்ப கூட அகத்துல வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை புற வேலைகளை வந்து கவனிச்சா சரியன்ற ரீதியில தான் என்னுடைய இப்ப வந்து வாழ்க்க போய்கொண்டிருக்குது மற்றது தனிப்பட்ட ரீதியில வந்து நான் சரவணன் அப்பாக்கும் ஜீவமணி சாருக்கும் பாபுலல் சாருக்கும் பகவத் ஐயாக்கும் வந்து நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மற்றது
இப்ப இப்ப வந்து நான் வந்து பொருளாதார ரீதியில வந்து நான் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், நான் ஒத்துக்கொள்றேன். மற்றது வந்து நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த ஜியோ மேனேஜருக்கு. தெரியும் புத்தகங்கள் இருந்தாலும் சரி, அடுத்த இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றது கூட நான் வந்து அவருக்கு காசு நான் கொடுக்க முடியல என்று சொன்ன உடனே அது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இதுல கலந்து கொண்டாலே போதும் கூட ஆர்வத்துக்கு பாராட்டணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிவிச்சிருந்தார். அடுத்தது வந்து இது இந்த இப்படியான ஒரு வரவேற்கிற ஒரு தன்மையை வந்து எந்த இதுலயுமே நான் வந்து பார்க்கல. அந்த வகையில மிக்க நன்றி. மற்றது என்னுடைய பிரச்சனைகள் சார்ந்து சரவணன் அப்பாக்கு கால் பண்ணா கூட வேற எந்த மறுப்பும் சொல்லாம பொறுமையா நிதானமா வந்து நிறைய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அவருக்கும் நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மற்றது பகவத் ஐயா அவர்களுக்கும் நான் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மற்றது சக பகவத் மிஷன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக் கொள்றேன். நன்றி. நிர்ஜன், நீங்க ஒரு மாணவர், மாணவருக்கு என்ன அவ்வளவு தூரம் உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? பிரச்சனைன்றது குடும்ப சூழல்ல வந்து சில பிரச்சனைகள் சார், இதை வந்து பப்ளிக்கா சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. குடும்ப பிரச்சனை, ஓ குடும்பம் சார்ந்த பிரச்சனை. மற்றது வந்து இப்ப படிப்பு சார்ந்தும் சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த படிப்பு இந்த குடும்ப பிரச்சனையோட இருந்து அந்த படிப்பை வந்து மேற்கொள்றது என்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து அகத்துக்கு தான் நிறைய செலவழிச்சு நான் தவிர புறவேலிய நான் வந்து செய்யல. ஆனா இந்த புரிதல் வந்து அகத்துல எழுகின்ற உணர்ச்சிகள் பயங்கள் அடுத்தது வந்து பதட்டங்களை வந்து கைவிட்டுட்டு படிப்புல என்ன கவனத்தை செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப கூட. நான் வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்ல. என்னண்டா ஒரு ஆள் கண்ணை பார்த்து இல்ல ஒரு ஆளை பார்த்து பேசுறதே கொஞ்சம் பதட்டமா இருக்கும், டென்ஷனா இருக்கும். இப்ப ஏதாவது கேள்வி கேட்டா கூட பதில் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். அப்ப இவ்வளவு பேருக்கு முன்னாலே நான் கதைக்கிறேன் இன்றைக்குல என் தன்மையோ இருக்கா ஜோதிச்சு பாருங்க. பரவாயில்ல, நல்ல ஹஸ்பண்ட் ஆயிடுவீங்க. ஓகே, புரிஞ்சது. நீங்க உங்க பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவீங்க. நிர்ஜன், ஐ அம் வெரி ஹாப்பி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணது. நான் மியூட் பண்றேன். தண்டபாணி ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது நண்பர் அக்குகிலர் குமார் மூலமா இதுல நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். நானும் அக்குகிலரா தஞ்சாவூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நோயாளிகளை அணுகும் போது உடல் ரீதியா என்னால ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்த்து தீர்வுலாம் காண முடியுது. ஆனா அவங்கள வந்து மன ரீதியா மனப்பிரச்சனைகளை சொல்லும் போது இன்னும் நம்ம இதுல இன்னும் அடுத்த ஒரு படி போக வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்தில் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தியானமெல்லாம் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சமயத்தில் தான் குமார் வந்து இதை சொல்கிறதுக்கும் நான் என்னுடைய தேடுதலுக்கும் ஒரே மாதிரி மேட்சாக இருந்தது. ஸோ இந்த முகாமில் கலந்துக்கிட்டதுனால என்ன நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபிசிக்கலாக வந்து உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்து இயற்கைக்கு கட்டுப்பட்டது, நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அதே மாதிரி மனசும் வந்து மனசுலையும் அகம் புறம் அப்படிங்கிற இருக்கிறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அகம் வந்து நம்ம கட்டுப்படாது, அதுவாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அது அதோட போக்கிலே போனாலே எந்த விதமான மனநோயின்றி வாழலாம். எப்படி உள்ளுறுப்புகள் இயற்கையில் அதோடைய வேலையில் குறுக்கிடாமல் இருந்தால் நோய் இல்லாமல் இருக்கலாமோ அதே மாதிரி மனசுலையும் அகத்தில் இருக்கிற அகம் மனசையும் நம்ம எதுவுமே இது பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுட்டாலே நம்ம மனநோய் இன்றாமல் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு பெரிய இதாக இருக்குது. இது வந்து எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது இதுலேருந்து சொல்கிறேன். ஸோ இதில் கிடைத்த வாய்ப்புக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி ஐயா. ராம்தாஸ் ஐயா வாங்க. நீங்கள் ராம்தாஸ் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நன்றி. ஐயா எல்லாருக்கும் மொத்தம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன் ஐயா. சரி ஐயா. ஒன்று ஒன்றும் இல்லை ஐயா, நான் சென்னையில் இருக்கேன். அங்கே இப்போ லாக்டவுனால் நம்மளுடைய சொந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து என்னால் இதெல்லாம் அட்டன் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தேன். நம்மளுடைய மோகன்தாஸ் ஐயா உங்களை ஏற்கனவே உங்கள் இதில் முகாமில் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த லிங்க் அனுப்பி விட்டாரு. அவர் மூலியமா தான் நான் இதை அட்டன் பண்ணேன். ஆனா ஏற்கனவே யூடியூப்ல ஐயாவுடைய பீச் எல்லாம் கேட்டிருக்கேன். அது கேட்டு கொஞ்சம் தெளிவா இருந்தேன். ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன். அந்த தேடலினுடைய இதுல எல்லாத்தையும் விட்டுட்டதுக்கு அப்புறம் இந்த மோகன்தாஸ் ஐயா தான் இதுக்குள்ள என்ன
இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. ஓகே, இங்க வந்து இந்த கிராமத்துல இருந்து சரியா நெட்வொர்க் எல்லாம் வரல, இங்க அட்டன் பண்ண முடியாதுன்றத விட்டுட்டேன் நானு. அப்புறம் யாரு இதுக்குள்ள யார் யாரு என்னென்ன பேர்லாம் எனக்கு தெரியல சரியா. யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி நீங்க அட்டன் பண்றீங்களேனாங்க, சரிங்க அட்டன் பண்றேன்னா. ஆனா இங்க கூகுள் எல்லாம் சரியா ஒர்க் ஆகுதுனால உங்களுக்கு அந்த நன்கோடு கூட என்னால கொடுக்க முடியல. ஆனா நான் சென்னைக்கு போன உடனே நான் இது இதெல்லாம் வந்து உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாய். ஆனா ரொம்ப நன்றி. இவ்வளவு நாளா நான் இவ்வளவு தேடல இருந்தேன், இன்னைக்குதான். ஆனா இந்த மூணு நாள் கூட என்னால சரியா அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு லாஸ்டா ஐயா பேசினாங்க காலையில, அதை அட்டன் பண்ண எல்லாத்தையும் கோர்வையா சொல்லிட்டாங்க. அது ஒரு தெளிவான விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல கேள்வி எல்லாம் எதுவுமே எனக்கு கேக்குறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு நிறைவா இருக்க என்ன என்ன ஹெல்ப் பண்ண முடியுன்றதெல்லாம் நானு இதுக்கு மேலதான் ஐயா நான் செயல்லதான் உங்களுக்கு சொல்ல முடியும். கடைசி இதுவரைக்கும் நடந்ததை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு முழுமை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீடியா கிடைக்கல, ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்னுடைய நம்பர் மேல இருக்கு, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். பாபுலால் சார், சரவணன் சார், ஜீவமணி சார், வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். இப்போ சரவணன் சாருக்கு நான் மிகப்பெரிய ஒரு தனிமையா ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தீய பழக்கத்துல மாட்டிட்டு நான் பட்டப்பாடு, ஐயோ என்னால எப்படி சொல்றதுனே தெரியலீங்கய்யா. இப்ப என்னன்னா என் மனசு என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் நியூ இயர்ல இருந்து விடணும், பர்த்டேல இருந்து விடணும், பொங்கல்ல இருந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்புறம் ரொம்ப அந்த கல்ட்டி ஃபீல்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுங்கய்யா. ஃபேமிலியில மிகப்பெரிய பிரச்சனை, சண்டை, எனக்குன்னு ஒரு எய்மே கிடையாதுங்க ஐயா. நான் பாட்டுல ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டு இருப்பேன், ஒரே டென்ஷன், எப்ப பார்த்தாலும் கவலையாவே இருக்கும். அப்புறம் ஸ்மோக்கிங் அதே மாதிரி தானுங்கய்யா. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 10வது அடிச்சிருங்க ஐயா. என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரே டென்ஷனா இருக்கா, இது அடிச்சாதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்தங்க ஐயா. நீங்க சொன்ன அந்த இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம், அந்த ஞான முகாம்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாயிட்டுங்க ஐயா. இப்ப எனக்கு இப்ப பார்ட் டூ லைஃப் எனக்கு வந்து நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்த மாதிரி இருக்கு. பகவத் ஐயாவோட அந்த ஸ்பீச், அவரோட டெக்னிக்லாம் யூஸ் பண்றப்ப ரொம்ப ரொம்ப வந்து ஃப்ரீயா இருக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேங்க ஐயா. இப்போ எனக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து சண்டை வர்றதில்ல. ஒய்ஃப் ஆஸ் யூஷுவல் திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு மனசுனா இப்படிதான், அகம் அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அகம்னா ஏதாவது ஒண்ணு காமிச்சுட்டே தான் கிடக்கும். அது கண்ணாடி மாதிரி கார்ல போறப்ப நீங்க சொன்னீங்களுங்க ஐயா, ரியர்ல வர்றது வந்து நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கல, இல்லைன்னா வந்து விட்டுட்டு நம்ம வேலை என்னமோ பாக்கணும், புறத்துல பாக்கணும், ரோட்டை பார்த்து ஓட்டணும், நீங்க சொன்ன அந்த இதுங்கய்யா. சோ மனசுல வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்குங்க ஐயா. சோ மிரர் இது காமிச்சிட்டேதான் இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே போய் சரி பண்ணணும், அங்க போய் எந்த ஒர்க்குமே இல்லை அப்படிங்கிற தெளிவா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஃப்ரீ ஆயிட்டுங்க ஐயா. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் புத்திசாலி இல்லைல்ல, நானா வில்ஃபுல்லா திங்க் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணுங்கய்யா. அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. சரி, நானா ஃபுல்லா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நானா இது பண்ணாலும் பெருசா அதுல எந்த ஒரு நாட்டம் கிடையாதுங்க ஐயா. ஃபுல்லா ஃப்ரீ ஆயிட்டேன். உங்களுக்கும் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. இப்போ நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஃபினான்சியல் கிரைசிஸ். இப்போ லாஸ்ட் டைம் நிரஞ்சன் சொன்ன மாதிரி கொஞ்சம் இது நன்கொடை வந்து வழங்க முடியாத இதுல இருக்கேங்க ஐயா. நான் கண்டிப்பா வந்துட்டு என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க ஐயா. ஃபியூச்சர்ல இந்த யான முகாம் வந்துட்டு எனக்கு ஒரு மறு வாழ்வையே கொடுத்துருக்குங்க ஐயா. ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி போன்ல வந்துட்டுங்க ஐயா கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு இருப்பேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்ங்கிறது வந்து அகத்துக்கு, அகத்துல நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை, அதை வந்து நம்ம எதையும் திருப்தி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அகன்னா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கும். நம்ம வேலை அது கிடையாது, நம்ம வேலை வந்து வெளியில மட்டும்தான், நம்ம கவனம் வெளியில மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேம் எல்லாம் டெலீட் பண்ணுங்க ஐயா. அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆப் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். என்னோட போர்ல இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், டயல் நம்பரு, யூடியூப், இந்த மூணு தாங்க ஐயா வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கால்குலேட்டர், இதெல்லாம் வேணும் அப்படி கால்குலேட்டர் இருக்குங்க ஐயா. ஒரு பர்டிகுலரா ஒரு
5-6 ஆப் மட்டும் தான் இருக்கு. ரிமைனிங்ல போன் எல்லாம் முன்னாடி ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். இப்பெல்லாம் நான் வந்து தேவைக்கு மட்டும்தாங்க ஏன் யூஸ் பண்றேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு மறுவாழ்வே கொடுத்துட்டீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் மறுபடியும் ஒரு டைம் வந்து பாபுலால் சாரு, சரவணன் சாரு, ஜீவமணி சாரு, பகவத் ஐயா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி அருண். நன்றி அருண்ராஜ். வணக்கம் ஐயா. பெரியவங்க வாங்கய்யா, இப்ப போன் மாத்தி வந்திருக்கீங்க, வாங்கய்யா. நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டீங்க, பண்ணிருக்கீங்க. ரொம்ப நமஸ்காரம். மூணு நாளோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்து கடைசி வரைக்கும் கேட்டீங்க, அதே பாக்குறதுக்கே எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ நான் நன்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்க அப்புறமா சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, பேசுங்க. பேச்சு கேட்கல, உங்க ஆடியோ வரல. இருக்காரு அன்வீட்ல, நீங்க பேசலாம். ஏதாவது ஹெட்போன் சொல்லியிருந்தீங்கன்னா அதை உருவிடுங்களேன், உங்க ஆடியோ எல்லாம் கேட்கும். பக்கத்துல பசங்க இருந்தா யாராவது கொடுங்க. அவங்க வணக்கம் வணக்கம், கேக்குதுங்க, சொல்லுங்க. வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. கேக்குதுங்களா? ஆ, கேக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே போன் ப்ராப்ளம் ஐயா, அதனாலவே எங்க பொண்ணு போன் எடுத்து இது பண்ணயா. ஐயா, தேடல் தான் ஐயா அதிகமா இருக்கு எனக்கு. எனக்கு வந்து நான் தருமபுரி மாவட்டம் மாரண்டல்லிங்க, எம்டி ரங்கராஜ். நான் ஒரு எனக்கு ஏஜ் வந்து 73 ஆகுதுங்க. 33 வருஷமா நான் தேடிட்டு இருக்கிறேன் ஐயா. மெய்வெளி ஆண்டவர், பெரியவர் ராமூர்த்தி, சேலம், ஜக்கி வாசுதே, ஹார்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர், நித்யானந்தர், சுவாமி சிவானந்தர், நம்ம அருட்பெருஞ்சோதி வள்ளலார், வேதாத்திரி மகரிஷி, இவ்வளவு பேரையும் நான் பார்த்துட்டேங்க ஐயா. ஆனால் என்னால் தேடுதல் தான் அதிகமாக இருக்குது. மைண்டில் செட் ஆகிடுச்சா என்னவா ஐயா, எனக்கு அது வெளிப்படுத்துறதுக்கு தான் மனசில் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு தேடல் நின்றுட்டே இருக்குதுயா. இதுக்கு தான் என்ன பல் வழின்னு தெரில. பர்சனலாக அவங்க கூட பேசலான்னு கூட நினைக்கிறேன். ஹலோ. ஆ, பேசுங்க. நீங்கள் வந்து சரவண ஐயாட்ட பேசுங்க. என்ன? சரிங்க ஐயா. உங்கள் பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த முகாம் நடந்தது எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? சரிங்க ஐயா. ஐயா, நம்ம மாரண்டல்ல ஒரு மாரண்டல்ல ஒரு முகாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுங்களா? பண்ணலாம். இப்ப வந்து கரோனாங்கிறதுனால எதுவும் எங்கேயும் போறதில்ல யாரும். சரிங்க, இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே போறது என்னன்னு யோசிக்கலாம். ஓகே ஓகே, நன்றியா. நீங்க மூணு நாளும் ப்ரோக்ராம் வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சித்து லேகா, வாங்க. நீங்க குறை சொல்லணும், முதல்ல குறை சொல்லணும். மாமியார் மறுபடியும் இல்ல, நிறை சொல்லியே பழகி போயிடுச்சு, அதான் கஷ்டம். குறை சொல்றதுக்கு குறை குடம் தான் தழும்போம், நிறை குடம் தழும்பாது இல்லையா? இதுக்கு வார்த்தைகள் சொல்றதுக்கு எனக்கு தெரியல. என்ன, நான் வந்து ஹீலர் பாஸ்கர் சார் கிட்டக்க முழுசா நிறைய வாலண்டியரிங் பண்ணிருக்கேன் நான் நிறைய. அவர் ரொம்ப குடும்ப நண்பர், அவருக்கு அவரோட குரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவர்கிட்டக்க. நான் வந்து இப்ப ஒரு ஞானத்தை அடைஞ்சதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு குறைன்னு சொல்றதுக்கு வந்து எப்படி, எனக்கு இங்க ஒற்றுமை இருக்கு, அன்பு இருக்கு, நிதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, வாழ்க்கையோட புரிதல் இருக்கு, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓரளவுக்கு சுருக்கமா செய்தி சுருக்கம் மாதிரி கொண்டு போய் எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்க. இப்போ நம்ம வெளி புறத்து வழியா நம்ம எங்க அகப்பட்டு அகம் பாதிப்படைஞ்சாலும் உடல் நிலை பாதிக்குது, மனசு பாதிக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த மனசு பாதிக்கிறதுனால தானே உடல் பாதிக்குது. அந்த மனசு பாதிக்காம அப்படியே நீங்க ஒரு அணை போட்டுட்டீங்க, எதுவும் வராத, இது இவ்வளவுதான் உனக்கு, இவ்வளவுதான் இடம், இதுக்கு மேல வராத போ அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டீங்க, ஒரு அணை போட்டுட்டீங்க. இப்ப அந்த அணையை தாண்டி நான் ஏதாவது வந்துச்சுன்னா தானே மனசு பாதிக்க வருது. இப்ப இனிமே மனசு பாதிக்கிறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டீங்க நீங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு வார்த்தைகள் சொல்ல தெரியல. எல்லாருமே வந்து நிறைய நாள் ஆயுளோட வாழறதுக்கு ஒரு வழி பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் கொடுக்கறதே பெருசா மனசுதான். மனசுதான் நம்ம மனசுனால பாதிக்கிறதுனால தான் எல்லாமே பிரச்சனைகளே வாழ்க்கையில வருது.
அந்த மன பாதிப்பே இல்லாம நீங்க ஒரு அணை போட்டு தடுத்துட்டீங்கன்னு சொல்லணும். சுருக்கமா ஆனந்த் சார் அகம் பூரம் பத்தி ரொம்ப அழகா சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். அவற்றையும் நான் பேசணும்னு விரும்புறேன். அதே மாதிரி ஜீவமணி சார் என்ன கோர்வையா ரொம்ப அழகா பொறுமையா எல்லாத்தையும் போர்த்து கொண்டு போனார். சரவணன் சாருடைய வார்த்தைகள் ரொம்ப அற்புதம். நிழலா நிஜமா அப்படின்னு தெரியல, பக்கத்துலயே உட்காந்து அவர் பேசி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்தார் எல்லாருக்கும். ஐயா வந்து நம்ம வேற எங்கேயோ எங்கேயோ இருக்காருன்னு சொல்ல தெரியல, பக்கத்துலயே இருந்து அவருடைய ஞானத்தை கிட்டக்கவே இருந்து உணர்ற மாதிரி அவர் பேசினார். ஹீலர் பாஸ்கர் ஐயா எங்க போனாலும் என்னோட குரு, என்னோட குருன்னு வாய் நிறைய சொல்லுவார். அவருக்கு குருவை நான் பக்கத்துல பாக்குற வாய்ப்பை இறைவன் கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நான் விரும்புறேன். நன்றி சந்தனா. ரொம்ப செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் நம்ம ஒரு தேடல் இருக்கும்போது ஒரு சரியான ஒரு புரிவு. கொஞ்சம் போகும்போது அதுவும் பர்டிகுலரா மார்னிங் செஷன்ல தான் நான் நோட் பண்ணேன். ஏன்னா அது ஒரு சப்ஜெக்ட் வந்து அதுவா, அதாவது எண்ணங்கள் மனம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது மெயினான சப்ஜெக்ட டீல் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்ட் தான். ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்க, அதெல்லாம் வந்து புரிஞ்சது. பட் அங்கங்க நான் மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு காலையில செஷன் மாத்திரம் ஒரு ரெண்டு நாளா லைக் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ரெண்டு நாள வந்து கொஞ்சம் லைவ்லியா அட்டன் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகல. ஏன்னா அதுல கொஞ்சம் நல்லா சொன்னீங்க, பட் என்னமோ டெப்தா இருக்கும்போது டு த கோர் போய் எனக்கு என்னமோ சேராத மாதிரி, அதனால ரொம்ப ஒரு க்வெஸ்சன்ஸ் மேல வர்றதோ அப்படின்னு தோணுச்சு. மேபி கொஞ்சம் ஒரு கதைகளோட சொல்லிருக்கலாமோ இல்ல எப்படின்னு தெரியல, எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் காலையில வர பகவத் ஐயா அவங்க பேசுறது வந்து சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு கவர் ஆயிருந்தது, எல்லாம் நல்லா புரிஞ்சதுங்க ஐயா. பட் அது சரியான சமயத்துல சரியான இடத்துல ஒரு புரிதல், இப்படி எல்லா ஆன்மீக சாதகர்கள் தேடுதல் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு புரிதல்ங்கிறத வந்து கொடுக்கறது நல்ல பிளாட்ஃபார்மா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன் மந்த் சொல்லிருக்கீங்க, நான் நிச்சயமா இத வந்து நான் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நான் கேட்கணும், அப்பதான் நான் தகுதியானவளா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வித்வுட் அப்ளைங் நான் வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது. ஸோ ஐ வில் அப்ளை இன் மை லைஃப் எப்படி இருக்குன்ட்டு நான் பார்த்துட்டு அப்புறமா எனக்குள்ள வர கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கறேன். இந்த டீம் வந்து அற்புதமா நீங்க வந்துட்டு இருக்கீங்க, நன்றி. ஜீவமணி ஐயா உங்கள்கிட்ட இருக்கு கண்ட்ரோல். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். இல்ல நீங்க தான் பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். அடுத்தது இது எப்படி சார் கோ ஹோஸ்ட் பண்றது? ஹலோ, நெக்ஸ்ட் சந்தனா அவங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சந்தனா. ஹலோ சார், சார் என்ன பேசுங்க. ஹலோ ஹலோ
சரவணன் ஐயா எனக்கு கோஸ் கொடுங்க, சிவகுமார் எனக்கு கோஸ் கொடுங்க சார். உங்களுக்கு இல்ல, நீங்க வந்து சிவகுமாரை ஓபன் பண்ணுங்க, எனக்கு கோஸ் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ரைட் கிளிக் மோர்னு வருது பாருங்க. சிவகுமார் ஐயா பேசுங்க நீங்க. நான் சரவணன் ஐயா கூட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணி பேசியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப நான் பேசினேன், அவர் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னாரு. நான் வந்து 2004 இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ ஆக்சுவலாக வந்து வேற ஒரு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அந்த பயிற்சியை 1 மாதம் பண்ண முடியல. அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே, பயிற்சி பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சது, பகவத் ஐயா சொல்றது சரியா இருக்குமோ அப்படிங்கிறது. இப்ப இந்த முகாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவருடைய யூடியூப் சேனல் கேட்டுட்டு இருக்கப்ப முகாம் பத்தி கேள்விப்பட்டேன். கரெக்டா சரியான நேரத்துல வந்து இந்த முகாம் அட்டன் பண்ணதுனால நான் அந்த ஒரு தெளிவு எனக்கு வந்துருச்சு. இந்த பயிற்சி வந்து இதோட விட்டுறலாம் அப்படிங்கிறது. அது விடுறது வந்து இந்த முகாம் அட்டன் பண்றது மாத்திரம் இல்லை, இந்த 1 மாத காலத்துல அட்டன் இது பயிற்சி பண்ணாதனால அந்த பழைய உடல்நிலை பிரச்சனைகள் தீர்ந்து வந்ததும், அதோட சேர்ந்து இந்த முகாம் அட்டன் பண்ணதும் சரியா பொருந்தி இருக்கிறதுனால பகவத் ஐயா சொல்ற பாதை சரி என்பதை நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அந்த ஒரு புரிதலை எனக்கு அளித்த பகவத் ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் பாபுலால் அவர்களுக்கும் மற்றும் மருத்துவர் உமர் பருக் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நான் இந்த கிளாஸ்ல முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது நான் யாருங்கிறது. நான் நிறைய எனக்குள்ள எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனா ஒண்ணுமே புரியாது. நான் பாடி பேர் 2 தான் இருக்கும், ஆனா இன்னைக்கு கேட்டப்ப ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் அந்த இது நான் யாருன்னு 3 தடவை நான் திருப்பி கேள்வி கேட்டப்ப நான் யாருன்னு ஒண்ணுமே இல்லை, நான் யாருங்கிற கொஸ்டினே தப்புங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வந்தது. அந்த புரிதல் அப்படி நான் புரிஞ்சுக்கிட்ட நேரத்திலேயே நீங்க வந்து சொன்னீங்க அனுபவம் அனுபவிப்பவர் அப்படிங்கிறத ஒன்று இருக்குங்கிறதப்ப எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து நான் யாருங்கிறதே கிடையாது, அனுபவமும் அனுபவிப்பவரும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அதுதான் உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இது தொடர்பாக இன்றைக்கும் நான் வந்து நேரடியாக முகாம் அட்டன் பண்ணணும்னு இருக்கேன், கட்டாயம் அதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சோன்னா நேராக வருவோம். நன்றி. ஓகே, நன்றி ஐயா. நான் மியூட் பண்ணுறேன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? மணிகண்டன் வாங்க வாங்க, கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஐயா வணக்கம். ஐயா முதல்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வந்து சரவணன் சார், ஜீவமணி சார், உங்களுக்கு ஐயாவுக்கு இது நிறைய ஒரு பல ஆண்டுகளா இருந்த கேள்விகளுக்கு எங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய விடை கிடைத்த மாதிரி இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே இருந்துச்சு. நானும் என்னோட நண்பரும் தான் இந்த நிகழ்ச்சியில ஒன்னா கலந்துக்கிட்டோம். எதர்ச்சியா ஒரு ஃபார்வர்டு லிங்க்ல வந்து ஒரு கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜா தான் இந்த ப்ரோக்ராம் பத்தின எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ அதுல கலந்துக்கிட்டு தான் வந்து நாங்களும் நிறைய பல 20-25 வருஷமா வந்து சில கேள்விகளுக்கு உண்டான விடைகளை வந்து பக்தி மார்க்கம் வழியாகவும் சரி பல முகாம்கள் வழியாகவும் சரி தேடி போனதுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிளிஃபைடா வந்து ஒரு எளிமையா வந்து ஒரு இயல்பு நிலை வாழ்க்கையில இருந்து செய்யக்கூடிய ஏதோ ஒரு இது ஞானமடைதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சிறு வயசுல இருந்து படித்த புத்தகங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு
பெரிய ஒரு ஒரு அதிசயமான சூழ்நிலையை மட்டுமே தான் வந்து குறித்ததுனால ஏதோ ஒரு பெரிய விஷயம் போனதுக்கு நமக்கு இயல்பு வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாம நினைச்சிட்டு இருந்த விஷயம் இது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அகக்கண்ணன் திறந்திருக்குன்னு சொல்ல முடியும். அதனால நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. இப்போ இது இல்லாம பகவத் பாதை சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் நான் வந்து என்ன ஒத்துழைப்புனாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நண்பரும் சக்தி வேல் சொல்லி இதே ப்ரோக்ராம்ல தான் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்தா கலந்துக்கிட்டோம். அவரு திருச்சியில ஒரு யூனிவர்சிட்டியில பேராசிரியரா இருக்காரு. நான் சென்னையில ஒரு வங்கியில பொதுமேலா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து சரவணன் ஐயாவும் ஜீவமணி ஐயாவும் கான்டாக்ட் பண்றேன். இந்த பாதை சம்பந்தமா நமக்கு என்ன ஒத்துழைப்பு தானோ நாங்க சார் கொடுக்க தயாரா இருக்கோம். நன்றி. நெக்ஸ்ட் பூபதி ஐயா பேசுங்க. சார் வணக்கம் எல்லாருக்கும். சார் வணக்கம் எல்லாருக்கும். மாலை மாலை வணக்கங்கள். இந்த மூணு நாள் ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் வந்து மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல உதவி செயற்பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். பல ஆன்மீக வகுப்புகள்லாம் கலந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இது ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அலுவலகத்துல சில பல பிரச்சனை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த மாதிரி மெத்தடை சில ஒன்னு ரெண்டு அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் அதுல இருந்து வெளியில வந்த சில பிரச்சனைகள் இருந்து இப்ப ரொம்ப நல்லாவே ஒரு தெளிவு கிடைச்சிது. ஏதோ ஒன்னு ரெண்டு அந்த யூடியூப்ல நான் பகவத் ஐயாவோட ஸ்பீச் வந்து கேட்டிருக்கேன். என்னுடைய நண்பர் தான் திருதீபன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோலார்பேட்ல இருந்து அவரு போன் பண்ணி எனக்கு இதை அட்டன் பண்ணுங்க கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நான் வந்து இந்த வகுப்பை அட்டன் பண்றதுக்கு வசதியாக இருந்தது. அவருக்கும் என்னுடைய நன்றி. ஓகே நன்றி ஐயா. அவரது வேற யாராவது பேச விரும்புறீங்களா? அந்த இமய வரம்பன் அப்படிங்கிற ஒருத்தர் கை தூக்கிருக்காரு. இல்ல இல்ல அவரு கை தட்டி இருக்காரு. இப்ப பண்ணிருக்காரா? ஓகே ஆமா 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 இமய வரம்பன் பகவதி ஐயா, பாபுலால் சார், ஜீவமணி சார், சரவணன் சார், ஆனந்த், குமர், உங்க அனைவருக்கும் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சு கொள்றேன். நான் வேலூர்ல ஹீலர் குமார் மூலியமா தான் இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணேன். மூணு நாளும் தொடர்ந்து முதல் நாள் மட்டும் கொஞ்சம் இன்டரப்ஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னைக்கு என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, அதுக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளத்தினால. அதுக்கப்புறம் மூணு நாள் கண்டினியூஸாக இருந்தேன். நான் வந்து இப்போ இதில் கலந்துக்கிட்டவங்கலாம் மெஜாரிட்டி வந்து ஆன்மீகவாதியாக இருப்பாங்க போல இருக்கு. ஆன்மீகவாதியாக இருக்கிறாங்க. நான் அந்தளவுக்கு ஆன்மீகவாதியெல்லாம் இல்லை. பட் ஜென்ரலாக அதை தெரிஞ்சுக்கலாம். குமாரோட வலியுறுத்தலோட தூண்டுதலால் தான் அதில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இது இந்த விளக்கம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுது. அதாவது நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு மனசை போட்டு மனம் இது அகம்புறம் தெரியாமே நம்ம குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுது. இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீகவாதி இல்லாமல் ஜென்ரலாக உள்ள எல்லாருக்குமே இது நிச்சயமாக பயனளிக்கும். உங்களோட ப்ரோக்ராமுமே நல்ல டைமிங்கில் தான் வச்சுருக்கீங்க. காலையிலையும் டைமிங், மத்தியானத்துலேயுமே அந்த தூக்கம்லாம் கலந்து வயசானவங்க பார்க்குறதா இருந்தால் கூட தூக்கம் வராமல் இருக்கிற நேரத்தில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சு. குருராஜ் ரங்கநாத ராவ், குருராஜ் ரங்கநாத ராவ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, நல்லா கேக்குது. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமார்ந்த நன்றி. ஒரு நல்ல நிறைய தூய தமிழ் கேட்க முடிஞ்சது. நன்றிகள் மிக்க சரவணன் சாருக்கு, ஜீவமணி சாருக்கு, பாபுலால் சாருக்கு, ஆனந்த் சாருக்கு, உமர் ஃபாரூக் சாருக்கு, அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஐயாவுக்கு. அதாவது
இந்த ப்ரோக்ராம்க்கு வரத்துக்கு மூல காரணமா உள்ள அகிஹுல்லர் குமார் சார், ஏன்னா ரொம்ப தன்னலமற்ற ஒரு மனிதர். அது இது வந்து இந்த இந்த ஃபோரம்ல வந்து பார்த்தபோது எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப ஓப்பனாக பேசினது எனக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி யூனோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப ரொம்ப ஜென்யூன்னஸ் ஃபீல் பண்ணேன் இந்த ப்ரோக்ராம்ல. ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன ஃபீட்பேக் கொடுக்க விரும்புகிறேன்னா வந்து, அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப மைண்ட் இஸ் ஃபுல்லி ஆக்குபைட் 24/7 சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், அது மைண்ட் எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் குட். என்னோட நிறைய பார்த்தாலே தெரியும் அது. ஓகே, அண்ட் இது வந்து ஞானத்தை பற்றி கோர்ஸு. நான் ஒரு ஞான சூன்யமாக தான் வந்தேன் இங்கே. இப்போ ஞானம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பார்க்கலாம். ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த ப்ரோக்ராம் வரும்போது. It is pure insanity to keep doing the same things again and expect different results. அதாவது நம்ம செய்யறதையே வாழ்க்கை முழுக்க செஞ்சுட்டு வித்தியாசமான ஒரு ஒரு சொல்யூஷன் எதிர்பார்த்தா அது நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஸ்ட்ரைக்கிங்காக எனக்கு இந்த ப்ரோக்ராமில் புரிதல் ஏற்பட்டது. அதாவது எனக்கு உண்டான ஃபேர் ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அது எப்பயுமே எனக்கு வந்து அக்யூவிலர் குமார் சார் நல்ல தைரியம் கொடுப்பாரு. அண்ட் அவர் நிறையா என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக்டர் உமர் ஃபாரூக் நன்றி சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸ், பாதி பிரச்சனைகள் நம் மனதிலிருந்து உருவாகுவே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த கோர்ஸ் வந்து அதுக்கு உண்டான ஒரு ஏத்த கோர்ஸ்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன் சார், இது தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க ஐயா, உங்கள் டீம்லாம் வந்து மனசு அது அது அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கு. அதுக்குள்ளே நம்ம போய் அதை போய் கடையறதை விட்டுட்டு அதனால ஏதாவது நம்ம ஒரு புறத்தில் போய் ஏதாவது வேலை செய்யணும்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யுங்க. அப்படி ஒரு அதுக்கு ஒரு செயலே இல்லைன்னா அது சும்மா விட்டு விடுங்க. அப்படி அப்படிந்தால் லைஃப் வில் பி பீஸ்ஃபுல். அந்த அதை போய் அதை ஓவர் திங்க் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஓவர் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பிரச்சனைக்குள்ளே போகாதீங்கன்றது தான் நான் ஒரு கோர் மெசேஜாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து, இது வந்து ஒரு பெரிய தேன் கூட வந்து எடுத்து சின்ன ஒரு துளி தேன் வரா மாதிரி, மூணு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்லி ஒரு பெரிய மெசேஜை ஒரு சின்ன கேப்சூலில் கொடுக்குறீங்க. நான் வந்து திருப்பி தேவைப்பட்டால் இன்னொரு ஒரு முறையோ இரண்டு முறையோ இந்த கோர்ஸுக்கு வரலாமா, வந்து திருப்பி தெளிவு பெற வாய்ப்பு உண்டா அப்படின்றத நான் கேட்க ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு யூசர் கம்யூனிட்டி மாதிரி இருக்கா, அதாவது நம்மளுக்கு வர சந்தேகங்கள்லாம், ஆஃப்டர் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஃபோன் நம்பர் கொடுத்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது யாரும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மிக்க நன்றி. அது தவிர இப்போ இங்கே இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு குரூப்பில் அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோரம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. ஓகே சார், நீங்கள் வந்து 1000 டைம்ஸ் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் அவர் முகாம்ஸ். ஓகே, 1000 பிளஸ் ஓகே, தட் சாய்ஸிஸ் அண்ட் ஆப்ஷன் இஸ் வித் யூ. நம்பர் டூ வந்து, வி கண்டக்ட் டெய்லி சத்சங், இட் இஸ் ஃப்ரீ, நோ காஸ்ட். ஓகே, இஃப் யூ ஜாயின் இன் சம் வாட்ஸ்அப் குரூப்ல, நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, வி ஹவ் காட் சமையல 10 குரூப்ஸ் நம்ம இருக்கு. ஓகே, பிரவாகம் 1, 2, 3, 4, 5, யூ ஜாயின் இன் எனி ஆஃப் த குரூப், டெய்லி மெசேஜ் கம்யூனிகேஷன் வரும், லிங்க் வரும், யூ கேன் ஜாயின். இட் வில் பி இன் த ஈவினிங், மேபி சே 7 to 8, 8 to 9 ஆர் வாட் எவர் மேபி த கன்வீனியன்ட் ஈவினிங் டைம். ஸோ இட் வில் பி ஆன் சம் டைம் ஆன் டாபிக் ஆர் சம் டைம் ஆன் கொஸ்டின் ஆன்சர். நீங்கள் வந்து இந்த குரூப்ல வந்து யாருனாலும் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஃபோரம் இஸ் ரன்னிங் ஃபார் மோர் தென் அன் இயர் நவ், எவர் சின்ஸ் லாக்டவுன் ஸ்டார்டட் தட் சத்சங் இஸ் ரன்னிங். All, whatever we do, it is available on YouTube, internet. Thousands of, more than thousands of, 2000s of videos are available. Okay, sir? Okay, sir. Thank you. Viji, vangadinga? Viji, vangadinga? Vanakkam. Vanakkam, yeah. ஐயா, முதல் கண் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் சுமியா. ஏன்னா இது எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணீர் தான் வருது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் இது என்னுடைய 20வது வயசுல இருந்தே இந்த ஞானம்னா என்ன, முக்தினா என்ன, இது எப்படி தேடுறது,
அப்படிங்கறதெல்லாம் தேடினேன். ஆனா எனக்கு கரெக்டான கைடன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வழியில தேடினேன், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இந்த மாதிரி அவங்களோட புக்கு படிக்கிறது. அதுல வந்து விவேகானந்தரோட ராஜயோகம் அந்த புக்கு, இந்த மாதிரி அவ்வளவுதான் எனக்கு கிடைச்சது. அதுல எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா எதுலயுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அகம்னு ஒண்ணு இருக்கு, புறம்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம நம்மளோட இதை நம்மளே வந்து எப்படி சரி பண்றது? நான் நீங்க சொல்ற மாதிரி நான் என்னைய ஒழுங்கு பண்ணிக்கிற இதுலயே நான் இத்தனை நாள் கடந்துட்டேன், இவ்வளவு வயசு வீணா போயிடுச்சே, இவ்வளவு நாட்கள் வீணா போயிடுச்சே அப்படிங்கிறது தான் இந்த முகாம் முடியும் போது எனக்கு கடைசியா தோன்றின ஒரு உணர்வு. மிக்க நன்றி அப்படிங்கறத தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல. மிக எளிதா ஒரு பூ பூக்குற மாதிரி ரொம்ப எளிதா நீங்க வந்து அந்த இடத்த எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுல பயிற்சி பெறணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மைதான், அப்பதான் நம்ம வந்து உண்மையான ஞானத்தை அடைய முடியும். ஆனா அதுக்குண்டான வழி தெளிவா தெரியுது. ஆமா, நம்ம நினைச்ச ரூட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கறது வந்து தெளிவா தெரிஞ்சதுனால ஒரு மிக சந்தோஷமா இருக்கீங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. ஓகே, நன்றிமா, மீட் பண்றேன். திருப்பியும் பேசுறவங்களே பேச விரும்புறாங்க. நிர்ஜன் வாங்க, ஷார்ட்டா முடிச்சுங்க. நிர்ஜன் போயிட்டாரு அவரு. பூபதி ஐயா வாங்க. சார் வணக்கம். நான் பேசும்போது இடையில இன்டர்நெட் ப்ராப்ளம் போல் இருக்கு, கட்டாயிடுச்சு. என்னோட உண்மையிலேயே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட விருப்பம் என்னன்னாக்கா, இந்த மெசேஜ் எல்லாமே ஒரு குடும்பத்துல, ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒருத்தருக்காச்சும் போய் சேரணும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பம். அதற்கு என்னால் முடிந்த பங்களிப்பை நான் அளிக்க தயாராக இருக்கிறேன் என்பதை குறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். அவராக க்ளோஸ் பண்ணி கொண்டார். ஹேண்ட் ரைஸ் படிக்கங்க. லாஸ்ட் ஏதாவது நிர்ஜன், நான் உங்களை அன்வைட் பண்றேன். அகைன் பேசுங்க. ஹலோ. ஹலோ, பேசுங்க. இது வந்து ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்றது. அந்த ஞான முகாம வந்து நீங்கள் இந்த லாக்டவுன் முடிஞ்சா கூட, நேர்ல நீங்க நடத்துவீங்களா? லாக்டவுன் முடிஞ்சா கூட வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் வந்து இப்படி அங்க இந்தியாவுக்கு வந்து கலந்து ஓட முடியாம இருக்கும். இருந்தா கூட நீங்க சூம்ல தொடர்ந்து நடத்தணும்னு கேட்டுக்கொள்றேன். ஒரு சிறிய ஒரு விண்ணப்பம். சரி சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஜீவமணி இல்லையா? சரவணன், நீங்க அட்மிட் பண்ணிக்கணும் நினைக்கிறேன். ஜீவமணி ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்காரு, மொபைல் ஆன்ல தான் இருக்காரு, பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லுங்க சார். இல்ல, அவ்வளவுதான், எல்லாரும் பேச்சு முடிச்சிட்டாங்க. ஜீவமணி ஐயா வந்துட்டாங்க. ஆனந்த் ஐயா, ஆனந்த் ஐயா ஆனந்த் ஐயா வந்திருக்காங்க. ஐயா மைக் இல்லையா? ஐயா அதுல பேசுறாங்க. இல்ல ஐயா, மைக் இங்க இருக்கு. ஐயா கொஞ்சம் அன்மியூட் பண்ணுவோம். இல்ல எதுல பாருங்க, ஸ்ரீ பகவத்ன்னு இருக்காரு பாருங்க ஐயா. ஹீரோ ஸ்ரீ பகவத். கேள்வி பதில்கள் கேட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. முடிவுரை கொடுக்கிறதுக்கு உங்களை அழைக்கிறேன் ஐயா. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆமா, நல்ல முறையில
முடிச்சிட்டோம். இன்னும் நாம மங்களம் பட போறோம். அதனால எல்லாருமே நாம வந்து ஞானிங்கிறத நாம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டதான் இதை வச்சிருக்கிறோம். எல்லாருமே உறுதிப்படுத்திக்கிட்டு ஞானியா வாழணும். நம்ம இதுல பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க கடவுளை பத்தி இல்லாம ஒண்ணுமே சொல்லலையேங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. நம்ம வந்து கான்சியஸ் நம்ம இதுல கூட கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிட்டலாம் சொல்றோம். அதுல வந்து நீங்க அந்த சப்கான்சியஸ் மைண்டு டீப்பர் கான்சியஸ் மைண்டை கூட நீங்க கடவுள்னுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப சார் அந்த கடவுளுங்கிறதுலயே கூட சில வகையில நமக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துற ஒரு தன்மையில கடவுளுடைய நம்பிக்கையை கூட வச்சுக்கிடுவோம். இப்ப நேற்று கூட பேசும்பொழுது கூட இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில அந்த ஹீலிங் ப்ராசஸ் பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு கூட கேட்டார். இப்ப இதுலயுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனசுக்கு அந்த சக்தி இருக்குங்கிறது நம்மளால நம்ப முடியாது. அதனால நீங்க கடவுள் வந்து உங்களை ஹீல் பண்றாருன்னு நீங்க அதை நம்பினால் கூட அது இன்டைரக்ட் வேல ஒரு தன்னம்பிக்கை தான் மாறி செயல்படும். அதனால வந்து அதையுமே ஒரு அடிஷ்னல் மெசேஜா வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு எல்லாமே நல்லாவே நடக்குதுங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிச்சோம்னா நாம ஒரு நம்முடைய அகத்தை பொறுத்தளவுல நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு நம்ம முடிச்சுக்கிட்டோம். புறத்தை பொறுத்தளவு நம்மளுக்கு வேலைகள் இருக்கு. புறத்தை பொறுத்தளவுல இப்ப நம்ம ஒரு புதிய உலகம் படைப்போம்ட்டு கூட ஒரு நூல் ஒண்ணு போட்டிருக்கிறோம். நீங்க அதை முடிஞ்ச அளவுல அதையுமே கூட எல்லாருமே ஹார்ட் காப்பியாவோ அல்லது ஆன்லைன்லயோ நீங்க அதை நீங்க இது பண்ணி பார்த்தீங்க. அது போக நம்ம வந்து புறத்த அளவுல நம்ம எல்லாருக்கும் ஏதாவது என்ன மாதிரி பண்ணலாம்ங்கிறத கூட நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம புற உலகம் தான் முக்கியமானது. அதுக்கு என்ன எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாகவும் என்ன அது வந்து மணிக்கு மானிட்டரி இது இல்லை ஒரு ஐடியாவே முதல்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். என்ன மாதிரி நம்ம ஒரு உலகத்தை எப்படி கொண்டு போகலாங்கிறதுக்கு எல்லாருமே ஐடியாஸை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த மாதிரி நாம இது பண்ணிக்கலாம். அதனால இப்போ நம்ம நல்ல முறையில் முடிச்சிட்டோம். இப்போ இந்த முகாம் வந்து தொடர்ந்து ஏன்னா இது வந்து நேரடியாக நடக்கிற மாதிரி எஃபெக்டிவாக இருக்குமான்னுட்டு ஒரு டவுட் இருந்ததுனால தான் முதல்ல நாங்களுக்கு இந்த முகாம் நடத்துறது கொஞ்சம் தயக்கம் காட்டணும். ஏன்னா உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால இது நாங்கள் தொடர்ந்து எப்பப்பெல்லாம் பாசிபிளாக எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் போதெல்லாம் நாங்கள் படைப்படி நாங்கள் அதை வைப்போம். ஏன்னா இது நிறையாவிற்கு பலன் கிடைக்குது. பலன் கிடைச்சுன்னு செய்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களுக்கும் உள்ள டைம் பொறுத்து நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டோம். மற்றபடி நம்ம எல்லாருமே ஞானம் பெற்று விட்டோம். ஞானியாக வாழுங்க. நீங்கள் உங்களுடைய பணிகளை நல்லா செய்யுங்க. எல்லா வகையிலையும் சிறந்து வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஜீவமணி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் தான். நம்ம எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் தான். நமக்கு எல்லாம் வந்து ஐயா தான். இப்ப ஐயா வந்து நான் கண்டுபிடிச்ச இந்த எளிமை ரொம்ப எளிமைப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்ப ஐயா வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தனாலதான் நம்ம இவ்வளவு பேர் பணம் அடைஞ்சிருக்கோம். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உண்மை வந்து நம்ம பயன்படுறதோட இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. ஏன்னா ஐயா வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட போதுன்னு விட்டு இருந்தா நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்காது. இப்ப ஐயா நமக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறதா நாம அந்த பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். நாம எல்லாத்துக்கும் கொண்டு போற கடமை நமக்கு இருக்கு. நீங்க எல்லாருமே புறத்துல நல்ல ஒரு தொழில் செஞ்சு குடும்பத்தை நல்லபடியா வழிநடத்துங்க, நல்ல முறையில வாழுங்க. கூடவே இந்த பணியும் ஒன்று சேர்த்துக்குவோம். இது ஒரு சர்வீஸா நம்முடைய பங்களிப்பா ஒரு இந்த தொண்டை நம்ம செய்வோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதலை உலகம் ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உங்களால முயற்சி செய்யுங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் தான். நான் எப்படியோ நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த உண்மையை உலகத்துக்கு கொண்டு போவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சரவணன் ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே ஞானிகளாக இன்று மலர்ந்திருப்பது ரொம்ப மன மகிழ்ச்சியை தருது. என்ன விஷயம்னா, எதுக்காகவும் இனிமே நீங்க வாழ்க்கையில கெல்ட் அடையாதீங்க. உங்களை ஒருபோதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய விஷயத்த நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த புரிதல்ல இனி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களே நம்மள மெம்மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தி செல்லும். ஓகேங்களா?
எத்தனையோ சர்க்கிள்கள் வந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முடிஞ்சதை எல்லாத்தையுமே அகமாக எடுத்துக்கொண்டு புறத்தில் புதிய புதிய அணுகுமுறையை கையாண்டு வாழ்க்கையில மென்மேலும் சக்சஸ் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம இலக்கா வச்சு செயல்படுவோம். நம்மளுடைய செயல் மாற்றம் ஒன்றே மற்றவர்களுக்கு அடையாளம் தெரியும். அதனால நம்ம செயல் மாற்றத்தை நாம நிகழ்த்தி காட்டுறது தான் இந்த புரிதலுடைய இலக்கு லட்சியமா வச்சுக்குவோம். அதனால நம்மளுடைய டோட்டல் அல்டிமேட் எய்ம் கேட்டீங்கன்னா நீங்க வெளிப்புறத்துல எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு எல்லாரும் உங்களை கவனிக்கிற அளவுக்கு உங்க செயல் மாற்றத்தை நீங்க உருவாக்குங்கன்னு சொல்லி அதுல வெற்றி பெறுங்கன்னு சொல்லி இந்த ஒரு நல்ல நேரத்துல உங்களை அனைவரையும் வாழ்த்தி நீங்க எல்லாம் அதே மாதிரி உங்களோட மாற்றம் நிகழ்த்தணும் உங்ககிட்ட வேண்டி எனக்கு இந்த டைம்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வரணும். நன்றி. ஆனந்தய்யா வணக்கம், குட் ஈவினிங். ஐ திங்க் இந்த த்ரீ டேஸ்ல எல்லாம் நல்லா புரிதல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன கான்செப்ட் இது பண்ணிருக்கோன்றது. பட் இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இல்லை குவஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் திருப்பியும் ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை டைரெக்டாக ஃபோன்லேயோ இல்லை இந்த மாதிரி ஜூம் செஷன்ஸில் நீங்கள் குவஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அதை கன்வின்சிங்காக கன்க்ளூசிவாக ஒரு எந்த டவுட்டுமே இல்லாமல் கிளியராக அந்த கன்க்ளூஷன் முடிவுக்கு வர்றது கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து இந்த கான்செப்ட் வந்து ஐயா சொல்கிற கான்செப்ட் எப்போது உங்களுடைய சொந்த கான்செப்ட் ஆகிடுதோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டவுட் இல்லாமல் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. நீங்கள் பிரவாகம் குரூப், தட் இஸ் வாட்ஸ்அப் குரூப் இது வரைக்கும் யாருக்கும் சேரலைன்னா அந்த லிங்க் வந்து நம்ம குரூப்பில் போடுறோம், ஞானம் போரில் போடுறோம். அதுலேருந்து லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த வீடியோஸ் இப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ண ப்ரோக்ராம் 12 வீடியோஸ் வந்து முடிந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை ரொம்ப தப்பிதமாக போனால் நாளைக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை நீங்கள் வீட்டிலிருந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இத்துடன் நான் முடிச்சு கொள்கிறேன். நான் எண்டு கொடுத்துட்றேன் ப்ரோக்ராமை.